இருக்குது நல்ல காலம் போறக்குது மலையாள கிளி ஜக்கம்மா சொல்றா இந்த வீட்ல மகாலட்சுமியே குடியிருக்கா இந்த வீட்ல பொண்ணும் பொருளும் கொட்டோ கட்டன்னு கொட்ட போகுது நல்ல காலம் போறக்குது நல்ல காலம் போறக்குது ஏழுமலையான் துணை இருக்கான் இந்த பொண்ணால இந்த ஊருக்கு நல்லது நடக்க போகுது இந்த வீட்டுக்கு நல்ல காலம் போறக்குது எடுத்துடா சாமி உன்னாடி சொல்லு நல்ல காலம் போறக்குது நல்ல காலம் போறக்குது இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி கொட்டோ கட்ட போறா இந்த வீட்டு பொண்ணுக்கு நல்ல காலம்னா அப்ப இந்த ஊரு கேடு காலமா போதுபடியே சொல்லி போன சாமி என்னடா போய்படா அப்ப நீ புறம்போக்கா ஏண்டா எங்க ஊர் பொம்பளைக்கு மலை பாலத்து நேரத்துல இந்த வீட்டுக்கு நல்ல காலம் போறதுங்க சொல்றேன் நீ கவலைப்படாத நாம போலவா ஏம்மா ஏண்டா இப்படி உட்கார்ந்திருக்கிற குறையெல்லாம் தீத்த குடும்பம் நம்ம குடும்பம் திக்க யாரு வரானோ ஒரு பச்சை பசுன்னு செழிப்பா நல்லா தான் இருக்கு புள்ளிக்கோட்டிலே செட்டில் ஆயிட வேண்டியதுதான் புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது நானும் ஊருக்குள்ளதான் போயிட்டு இருக்கேன் வா உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் நீங்க என்ன பத்திரிக்கை நிருபரா நிறுத்து தெரியல நிறுத்தே உங்களை போகாதே சரி சரி இன்னும் சொல்லி கொடுத்து வந்தேன்
போட்டோ எடுத்துட்டு அனுப்புறேன்னு சொன்னா என்ன போட்டோ எடுக்கல குடுத்துருக்க மயக்க மருந்து அரை மணி நேரம் வேலை செய்யும் புளி முடிச்சுக்க போகுது எனக்கு வாடகை வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் ஆள முடியா கடிக்குமா வேலையா இந்த கம்பு சுத்துறதுல இருந்து துப்பாக்கி சுடுற வரைக்கும் நான் தான் கத்து கொடுத்தேன். அட அவ்வளவுயா அவனு பேர் வச்சத நான் தான். உனக்கு வேலை தானே வேணும்? என் பின்னாடி வந்து பாரு. சரி. ஐயோ சாமி குலைக்கிற நாயே. சும்மா வாங்கனே குலைக்கிற நாய் கடிக்காது. உனக்கு தெரியுது எனக்கு தெரியுது நாய் தெரியுமே. அட வாங்கனே நான் பாத்துக்கறேன். நீ முன்னாடி போ நான் பின்னாடி வரேன். ஐயோ அம்மா அண்ணே அந்த நாய் கடிக்காதனே. அட நாயே இது முதல்ல சொல்ல வேண்டியதானே. கேட்ல காலையில இருந்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா என்ன வேலை செய்யாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? காத்தே வரலங்க. ஆளுக்கு ஒரு விசிறி கொண்டு வரலாம்ல. காத்து வந்தா தான கர்க்கா போகும். உங்களுக்கு இப்ப காத்து வேணுமா? ஆமாங்க. என்ன பண்ண போறாரு? காத்து வந்துருச்சு. பரவாயில்லையே. என்ன மாதிரி புத்திசாலியா இருக்கிய? வேட்டு கவுண்டர்கிட்ட வேலை வாங்கி தரேன். நல்லா கேட்டுக்க. ரெண்டு மாசம் சம்பளம் எனக்கு கொடுத்துடணும். நான் இது சொன்னாலும் கேப்பான். தோட்ட வேலை தெரியுங்க மெட்ராஸ்ல தோட்டம் போயஸ் தோட்டம் இருக்கு அங்க நீங்க நல்லா போகவே முடியாது. பார்டர் தோட்டம் இருக்கு அங்க பழைய இருந்து தானே வைப்பாங்க. அங்க எப்படி நீ விவசாயம் கத்துக்கிட்ட? சரி உள்ள போய் ஏதாவது வேலை பாரு. சரி அப்புறம் எனக்கு ஒரு வயசுக்கு வந்து பொண்ணு இருக்கு. இருட்டு உன்ன மாதிரி ஆளுங்க மத்த பொண்ணுங்களை தங்கச்சியா நினைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா வேற வழியே இல்லை நீ நினைச்சிட்டாங்க. புரியுதா? டேய் மேகலை தோட்டத்து கூட்டு போட சாப்பாடு போட சொல்றீங்களா? நானும் அப்படி சாப்பிட்டுக்கிறேன். வாங்க வாங்க பாருங்க. இவன் என்ன எது சொன்னாலும் சாப்பாடு கேளுங்க பண்றான். கொஞ்சம் பொறுத்துக்கோ கொஞ்சம் நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வந்துடுறேன். வீட்டுல துடிச்சுக்கிட்டு இருக்கா? வாங்க ஐயா. வைத்தியரா மட்டும் இருந்தா வந்துருவோம்மா. வைத்து கழுவ இந்த ஊரை நம்பி இருக்கிறவமா. ஊரை பாக்குறீங்களா ஐயா? என் பேத்தியோட நிலைமைய நினைச்சு பாருங்க ஐயா. வாழ்க்கையில நான் எதுவும் சம்பாதிக்கலமா? இந்த ஊர் பகையை சம்பாதிக்கணுமா? எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்கு, அவங்கள நான் கரையேத்த வேண்டாமா? தயவு செஞ்சு மன்னிச்சிரு தாயி. ஐயோ ஐயோ பாப்பான ஊரு ஒட்டு மொத்தமா சேர்ந்துகிட்டே போய் இம்சை பண்றானுங்களே. வேதனை படுத்துறாங்களே. கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. இந்த வைத்தியம் பய வரமாட்டேன்ட்டானே. டாக்டர் யாரா? நேத்தே கவுண்டர் சொன்னாரு நீங்க இங்க வருவீங்கன்னு. கவுண்டர் வீட்ல இருந்து வரீங்களா? ஜப்பான்ல இருந்து வர்றேன். ரொம்ப தமாசா பேசுறீங்க. ஆமா இது என்ன குச்சி வேலைக்கே ஒரு வயசு சோறு நம்பிட்டு பேத்துக்குமா? எனக்கு மட்டும் தாங்க வயித்த பார்த்தாலே தெரியுது. போங்க டாக்டர் யாரா. எங்க வைக்கலாம்? யோ என்னையா டிபன் பாக்ஸ் கையில வச்சு தேடிட்டு இருக்கற? பழைய சோறு வெயில வச்ச சுடு சோறு ஆயிடும். நயில வச்சுன்னு வச்சுக்க. ஜில்லு சாப்பிடல? ஓ உனக்கு ஜில்லுன்னு சாப்பிடணுமா? கூட நான் பண்ணி தரேன். குடியா உனக்கு நான் ஜில்லுன்னு நான் பண்ணி தரேங்கிறேன். ஆனா குடியாங்கிறேன். என்னமோ நான் தின்னு போற மாதிரி பயப்படுறியா? டாக்டர்
உச்சி வேலுக்கு எடுத்து பாரு, ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி ஜில்லுன்னு இருக்கும். சாப்பிடு. சூப்பர் ஐடியா. வேலைய பாருங்க. பாட்டு பாடணும். பாடிங்க. நாங்க தான் பிறந்ததுல இருந்தே பாடிக்கிட்டு இருக்கோமே. நீங்க ஒரு பாட்டை எடுத்து விடுங்க தம்பி. ஐயோ, நான் மெட்ராஸ் காரன், உங்கள மாதிரி எல்லாம் பாட தெரியாது. சும்மா வாய்க்கு வந்தபடி பாடுங்க தம்பி, அலுப்பு இருக்காது. ஏங்கண்ணு பாட சொன்னா சிங்கார வேலை ஜெமுனு மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்க. ஆத்தா, பட்டணத்துல கானா பாட்டு எல்லாம் நல்லா பாடுவேன். கிராம மாச்சு உங்களுக்கு ஏத்த மாதிரி எடுத்து விட்டேன். பட்டணத்துல என்ன ரவுசு பண்ணுங்க, அதை பாடுங்கண்ணு. ஆரம்பிச்சிடறேன். பர்மா பசாரு பாட்டி உசாரு. யான கவுனி மின்ட்டுல சால்ட்டு கொட்டா கேட்டுல பார்த்தேண்டா சௌகா பேட்ட பிகரு. அவ சிட்டி கையிட்டு மண்ணு கலரு. கண்ணுக்குள்ள லிக்கரு, கட்டரும்ப டக்கரு, சுடிதாரு போட்டு வந்தா சிக்னலு. அவளை பார்த்ததால வந்ததா சிக்கலு. மானு குட்டி மொயலு குட்டி, எப்பா மானு குட்டி மொயலு குட்டி, கூட வருது யானை குட்டி. ஓரங்கட்டி ஊடு கட்டி, அத்தை காட்டி இத்த காட்டி. ஓரங்கட்டி ஊடு கட்டி, பத்து மாடி மெத்த காட்டி, நெஞ்சு மேல கைய வச்சு எகுருதடா சேட்டு குட்டி. வருமா பஜாரு உத்தாரு, வேணா புத்தாரு, நைனா பெஜாரு. எப்படி ஆறு ரெண்டும் காவிரியா பஜாரு பாத்தி உச்சாரு, வேணா உதாரு, நைனா பஜாரு. தானானே 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 தானான
மேலே ஊத்துமா சரியா நடை இல்ல ஏ கல் 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 மேலே படுற மாதிரி ஊத்துமா பயப்படாத அட குனிஞ்சு பாற நல்லா தெரியுதா நல்லா பாத்துக்க என்ன வலியற ஏதோ உங்க அப்பா வந்து அந்த கோணார் வரலயே பால் கறந்து கொடுப்பானா அதுக்காக பால் கறந்துட்டு இருக்கேன் நீ என்ன ஒம்பளை மாட்டிட்டு போல இருக்க போ மாட்டுல பால் கறந்தா தப்பா நீங்க நினைப்பீங்க என்ன வேணாலும் என்ன என்ன பிரச்சனை வீட்டுக்குள்ள எத்தனை பாத்ரூம் இருக்கு அதை விட்டு போட்டு குழாயடையில வந்து குளிச்சிட்டு குத்தாலமா போ பாரதி என்ன முதலாளி வண்டி நிறுத்திட்டீங்க ஆமா ஏழரை ஒன்று குறுக்க வந்தா நிறுத்தாமனு வந்தது என்னது ஏழரையா பூனை ஒன்று குறுக்க போன கூட பயப்பட மாட்டேன் மேல ஏத்திட்டு போயிருவேன் ஆனா இந்த பொண்ணுல குறுக்க வந்து பயங்கரமான ஊரையே க்ளோஸ் பண்ணுவல சேவா இந்த அஷ்டமி நம்பிக்கிறாங்களே அதெல்லாம் இவளுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது இவ ஜாதகம் இருக்கே சூப்பர் ஜாதகம் என்ன மாதிரி இந்த காலத்துல போய் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க ஏ எனக்கு ஜாதகத்துல நம்பிக்கை கிடையாது சகுனத்துல அதுலயும் கிடையாது உண்மையிலே உனக்கு நம்பிக்கை உண்டா நிச்சயமா உண்டு எனக்கு உன் மேல நம்பிக்கை உண்டு இவ்வளவு போக வேண்டியதானே அப்புறம் போனோம்னா ஜீப் தன்னால பள்ளத்துல விழுந்துரும் என்ன முதலாளி ஏழத்துக்கு 50,000 ரூபாய் பணம் கட்டுறாங்க அப்படியே அனாமத்தா போயிரும் 50 லட்சமே நஷ்டமானாலும் நாங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டோம் நாங்கண்ணா என்னாச்சு முதலாளி திரும்பி வந்தாரு இந்த பொண்ணை பார்த்துட்டு தான் சகனஞ்சேரில திரும்பி வந்தாரு பாவம் அந்த பொண்ணு நீ பாவம் பாக்குற ஆனா ஊரு அப்படி பாக்கலையே ஊர்ல எந்த கெட்டது நடந்தாலும் இந்த பொண்ணுதான் காரணம் சொல்றாங்க நல்லது நடந்து நின்னு போச்சுனாலும் இந்த பொண்ணுதான் காரணம் சொல்றாங்க அவ்வளவு ஏன் போன வாரம் ஒரு 85 வயசு கிளவி அதுவா செத்து போச்சு அதுக்கு இந்த பொண்ணு தான் காரணமா இந்த ஊர்ல ஏண்டா பிறந்தம் இருக்கு கும்பிட்டு போயிடுறேன் உனக்கு நேரம் காலமே கிடையாதா மத்தவங்க யாரும் சாமி கும்பிட வேணாமா கிளம்பு கிளம்பு உன்னை கோயில் கொண்டு விட்டனா ஊர் இருக்கிற ஒருத்தர் சாமி கும்பிட வரமாட்டான் சாமி இன்னைக்கு விநாயக சதுர்த்தி கொஞ்சம் வழிவிடுங்க சாமி சீக்கிரம் கும்பிட்டு போயிடுறேன் சாமி ஏமா இந்த போய் சாமி சாமி சொல்லிட்டு இருக்கீங்க சாமி உள்ள இருக்கு போய் கும்பிடுங்க போங்க யாரப்பாணி கவுண்டர் வீட்டுல வேலை செய்யறதானே பேசாம கிளம்பு சாரி புசாரி தப்பு ரொம்ப தப்பு அதுவும் சாமி கும்பிட விடாம தடுக்கிறது அதை விட தப்பு சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க அதை இன்னைக்கு தான் நேர்ல பாக்குறேன் என்ன சிவங்கோயில் மேல ஒரு நந்தி குறுக்க நிக்குது பிள்ளையார் மேல ஒரு தொந்தி குறுக்க நிக்குதா யோ விடிய சாமி கும்பிட்டு போட்டேன் இவன் சாமி கும்பிட்டா கோயிலுக்கே தோஷம் தோசத்தை நிவர்த்தி செய்யறதே பிள்ளையாரு அவருக்கே தோசை முடிச்சு போச்சா இந்த ஊரை பத்தி உனக்கு தெரியாது சொன்னா புரியா போகுது எப்படியே போ நீ விட போறியா இல்லையா நீ என்ன சொன்னாலும் சரி இவ்வளவு சாமி கும்பிட நான் விட மாட்டேன் இந்த பாரு பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை தான் பிடிக்கும் நீ அல்வா கொடுக்காத என்னையா நாத்திகம் பேசுறியா கோயிலுக்கு வராதவெல்லாம் நாத்திகனும் கிடையாது கோயிலுக்கு வர்றவெல்லாம் ஆத்திகனும் கிடையாது இதெல்லாம் ஒரு மனிதாபான அடிப்படையில கேக்குறது என்ன விதண்டாவதம் பேசிட்டு இருக்கா யாரும் விதண்டாவதம் பேசுறது நீ தான் வம்பளுக்கு வந்திருக்க யோ நியாயத்தை கேட்டா வம்பளுக்குறேன்னு சொல்றியா ஏன் கோயில் உடம்பு மட்டும் தான் சொல்லுமா ஊருக்காக விடுதா பூசாரி கிட்ட போய் சண்டை போடுறீங்க அவங்கள திருத்தலாம் பாக்குறியா அவங்கள திருத்த முடியாது ஐயா நாளே திருத்த முடியல ஏமா சாமி கும்பிடல இத பாருக்கே கோயிலுக்குள்ள போய் சாமியை கும்பிட விடல பாட்டு கடவுள் கோயில மட்டும்தானா இருக்காரு ஒவ்வொருத்தருடைய நல்ல மனசுலயும் கடவுள் இருக்காரு யார் சொன்னது கோயில மட்டும்தான் கடவுள் இருக்காருன்னு வேதாந்தத்துல கடைசியா கடவுளுக்கு உருவமும் இல்ல ஒண்ணும் இல்லன்னு சொல்லி இருக்கு பாவம் இவங்க ஒண்ணுமே தெரியாதவங்க எல்லாமே ஒண்ணுன்னு தெரியாதவங்க அவங்க மனச ஒருநிலைப்படுத்துறதுக்காகத்தான் கோயில்ல ஒரு உருவத்தை வச்சு பெரியவங்க வழிபட்டாங்க வணக்கம்மா உங்ககிட்ட மடிப்பீச்சு வாங்கறக்கு தெருவாசப்படி வர முடியாம ஊருக்கு பயந்துட்டு புறவாசப்படி வழியா வந்திருக்கோம்மா என்ன வேணும் என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கம்மா
எந்த ஊர்ல பாத்துர்க்க மாப்பிள்ளை? ஊர்ல தான் தாயி. இந்த பேத்திக்கு உள்ளூர்ல மாப்பிள்ளை பாத்துறதா இந்த மாதிரி எல்லாம் நடந்துருக்குமா? பாட்டி, இத நீயே கொடுத்துரு பாட்டி. ஆஹா, நீயே கொடுமா? வேண்டாம் பாட்டி, முதலியே ஊருக்குள்ள நான் கொடுக்க மாட்டேன். ஐத்தியக்கார பொண்ணு, உன்னை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொடுக்கணும்னு உனக்கு மனசு வருதே, அது போதும் தாயி. உன் கையாலேயே குடுமா, அவன் நல்லா இருப்பா. குடுப்பா. இத பாருங்க, நான் கொடுத்தேன்னு ஊர்ல யாருக்கும் தெரிய வேண்டாம். சொல்ல மாட்டேங்க, யாருக்கும் தெரியாது. எல்லாம் நல்லபடியா முடியும். சரிங்க. ஊர்ல எந்த கிட்ட நடந்தாலும் இந்த பொண்ணுதான் காரணம் சொல்றாங்க. நல்லது நடந்து நின்னு போச்சுனாலும் இந்த பொண்ணுதான் காரணம் சொல்றாங்க. எங்கே அவள் ஓடினால் பாரதி, நீ பாத்தியா? நானே நடராத்திரில இருந்து என் பொண்ணடி காணும் தேடிங்கிறேன். பாரதிய பாத்தியா, கம்மனை பாத்தியா கேட்டுங்கிறியா? ஓமனடியா நான் பார்த்தேன். எங்கன? ஒப்ப டபுள் சுவிச்சு சைக்கிள் கூட்டி போறான். எங்கே போறாங்க? கணவனே கண்கண்ட தெய்வம் படத்துக்காக. கணவன் எங்க இருக்கா? கண்கண்ட தெய்வம் கொட்டையில இருக்கு. கொட்டாய கொல்த்தம் இன்னைக்கு விடமாட்டேன். என்னப்பா உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க வந்திருக்க? காரியமா என்ன தலையில கட்டு? ராத்திரில தென்னை மரம் வலி கூட்டி விழுந்துட்டேன். ஏன் பகல் தர வேண்டியதானே? மரம் நம்மளது இல்லைங்களே. உன்ன போய் கேட்டம் பாரு. என்ன இங்க வந்து உட்காந்துட்ட? என்ன பண்ண சொல்ற? வித்த காசு இருக்கு, மாசமா போவோம். எனக்கு வேலை இருக்கு. என்ன வேலை? ஏன் அவர்த்த அனாதையா படுத்து கிடக்க? அவன் காத்துக்கிற படி செத்து மாட்டான். அவனுக்கு பாதுகாப்பானா? இவனை எழுப்பு, நீ வருவியா? முதல்ல அவனை எழுப்பி வீட்டுக்கு அனுப்பி நான் வர்றேன். சரி, இந்த எழுப்புறேன். கொண்டாட்டி விட்டு இங்க படுத்து கிடக்கா? அண்ணே, அண்ணே, பிச்சைக்காரண்ணே, அண்ணே, ஏன் இப்படி படுத்துறீங்க? யார்ட்டையாவது கடன் கடை வாங்கிட்டீங்களா? அம்மா திட்டினாங்களா? அண்ணே, டேய், எது கடை படுத்து இருக்க? பஞ்சல் புடிங்கி. என்னையா என்ன, வீட்டுல மாமியார் தோல் வாங்க முடியாம இங்க வந்து படுத்தா? கோயில்ல உங்க தோல் வாங்க முடியலையா? மாமியார பிரகல ஊருக்கியா? எப்படி துரத்தி விட்டல்ல, வா போலாம். இனிமேல் தான் நமக்கு வேலையா இருக்கு. இன்ன என்ன, வா சொல்றேன், காது கொடு. அட பாவி, ஊர்க்காரங்க பாத்தாங்க, உப்பு கண்ட போட்டுருவாங்க. நீ நாச்சு புள்ளி அரைச்சு. டேய், ராத்திரி தானே தூக்குற, யாருக்கு தெரியாதா? என்ன மன்னிச்சிரு பிள்ளையாரப்பா, பிள்ளையாரா திருட்டு தரமா தூக்குனாதான் ராசின்னு சொல்லுவாங்க. உன்னை புதுவை எடுத்து கொண்டு போறேன். ஓம் கணபதி 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 எஸ்கே கணபதி கணபதியே, ஓம் கணபதி 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 எஸ்கே கணபதி கணபதியே. பிள்ளையாரப்பா, தப்பா நினைச்சுக்காத, ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் உனக்கு தூக்கிட்டு வந்து வச்சிருக்கேன். அந்த பொண்ணுக்கு யாருமே துணை இல்லை, இனிமே நீ தான் துணையா இருந்து எல்லா நல்லதும் பண்ணி வைக்கணும். மட்டுமா? சரி. பேர் திரு கலெக்டர் அவர்களுக்கு உள்ளிக்கோட்டை கிராமத்திலிருந்து வணக்கம். முன்னி வணக்கம். வணக்கம் பிரியமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஐயா. வந்து பாட்டி, நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் நல்லா இருக்கேன் சார். இது பாருங்க பிரியமா, இந்த ஊர் மக்கள் இவளுக்கு என்னெல்லாம் தொந்தரவு கொடுக்குறாங்க, எப்படியெல்லாம் இடைஞ்சல் பண்றாங்க எல்லாம் எனக்கு தெரியும். இவளுக்கு பாதுகாப்பே இல்லைங்கிற விஷயமும் என் காதுக்கு வந்துச்சு. அதனால இன்னிலேந்து இவளுக்கு போலீஸ் பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். உனக்கு ஒரு மாறுதல் தேவைப்பட்டா மகளிர் மேம்பாட்டு திட்டத்தின் மூலமா உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கவும் அரசாங்கம் தயாரா இருக்கு. சிஎம் ஆபீஸ்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு, நீ கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டா உன் கல்யாணத்தை அரசாங்கமே நடத்தி வைக்கும். அதெல்லாம் வேண்டாங்க, எங்க ஊர்ல என்ன நல்லதா வச்சிருக்காங்க. நீங்க எனக்கு செய்ய வேண்டியதை எங்க ஊருக்கு செய்யுங்க, பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் செய்யுங்க, அதுவே எனக்கு போதும். முதலாளி
வீட்டுக்குள்ள அதுவும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி நிலை இப்படி துப்பிட்டு இருக்கீங்க? ஆமா, உங்க ஒப்பனுக்கு பைத்தியம் முடிஞ்சிருச்சு. நான் வீட்டுக்குள்ள தான் அச்சு துப்புவேன், வீட்டுக்குள்ள தான் குளிப்பேன், கண்ணாடிக்கு முன்னாடி தான் துணி எல்லாம் போட்டு துவைப்பேன். தண்ணி எடுத்து போ. ஐயோ அப்பா. அம்மணி, நீ சொன்னது சரிதான் சாமி, பொய்னுக்கு பைத்தியம் தான். போ போ போ, துப்புடா. டே, அங்க துப்புடா, துப்பு, நல்லா துப்புடா. டே, என்னத்த தின்னா செத்து இழுத்துட்டு பணம் துப்புடானா? அந்த கருமத்தை கண்ணாடி பாக்குறேன். நான் துப்புற பாரு முதலாளி. என்ன நாத்தம்? உனக்கு என்ன பண்ணிருக்கீங்க முதலாளி? நிறுத்துங்க முதலாளி. என்ன வீட்டுக்குள்ளே எச்சு திப்பிடுறீங்க? இது என் வீடு, இங்க எச்சு துப்பு என்ன வேணா பண்ணுவ. அதுக்காக நீ உங்களுக்கு பைத்திய கட்டி பிடிச்சிச்சா? எப்பா டாக்டர் போன் போடு. ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்காரு முதலாளி? நிறுத்து. ஏப்பா, இங்க நான் எச்சி துப்புன அதுக்கே இவ்வளவு கேள்வி கேக்குறிய? இவ்வளவு வச்சு வாங்கிட்டு ஒருத்த உள்ளார உட்கார்ந்து இருக்கேன், அவனை ஏன் கட்டியா? நான் மட்டும் இல்ல. யார அவன்? வெளியே வாடா, இல்ல சுடுதண்ணி பிடிச்சி ஊத்திடுவேன். வெளியே வாடா. இதுக்குள்ள போதுமா பாரதி? நீ நான் பேச மாட்டேன், நீயே டீல் பண்ண. உண்டை வெட்டுக்க ரெண்டகம் பண்றி அறிவு இருக்கா உனக்கு? பாரதி, அது முதலாளி பெட்ரூம்லயே அப்படி பண்ணா பைத்தியம் பிடிக்காம என்ன பண்ண அவருக்கு? அதுலப்பா பாப்பா பள்ளியை பார்த்து பயந்துச்சா? அதான் பதுக்கிட்டோம் சொல்றேன். பாப்பா எதுக்கு பயந்தா எனக்கு தெரியும்டா. இந்த பாரு, இவெல்லாம் மாசத்துக்கு ஒரு தடவை குளிக்கிறது பெரிய விஷயம். இன்னைக்கு மனசு வந்து குளிச்சிருக்கா, அதையும் கெடுத்துருக்கேன். உனக்கு இந்த மாச சம்பளமே கட்டுற போட. முதலாளி எனக்கு உனக்கு வேலையே கட்டு போ. ஏமா, இந்த சின்ன விஷயத்துக்கு இப்படி கோபப்படுறீங்க? எப்பயுமே கோபப்பட மாட்டீங்க, ஏன் இப்படி கோபப்படாம என்ன பண்ண சொல்ற? ஒரு வருஷமா முயற்சி பண்ற, என்னால முடியல. இவ ஒரே வாரத்தை செட் பண்ணிட்டா முகராசி வேணுங்க. இவரு வேட்டில இருந்து டிரையர் வரைக்கும் எல்லாம் வச்சுட்ட இருக்கிற அந்த கோபனம் தான். அந்த கருமத்தை நான் வாங்க மாட்டேன். ஓரம உக்கார போட. சரி சரி, எனக்கு போடுங்க. ஏன் மேல நம்பிக்கையா? ஏண்டா டீ கடையில இருந்து கல்லு கடை வரைக்கும் பாக்கி வச்சிருக்க, கோமலை என்ன நம்பிக்கை? போட. இந்த இந்த சொம்ப வச்சு போட. அட திருடுனா, இது நல்ல திருடுனா. நமக்கு போடணும் காசு. பணம்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்ல, எல்லாம் கப்பையும் பாத்துப்பா. பாத்துக்க, முதல்ல காசடு. நமக்கெல்லாம் போன கட்ட. டேய், என்ன வளர்த்தற? உங்க மொபைல் சோடத்துல வெட்டுனேடா. வேலை செய்யற நானே ராத்திரில திருடுற, நீ பகல பாத்தியா? அடிக்க போய் என் பொண்டாட்டி வீட்டுக்கு போனா திட்டுவானா? அந்த டிராயரையாவது கொடுங்க. இந்த கர்மத்தை எடுத்து போடா. அண்ணா, என் பொண்டாட்டி வழக்கமா தலைய அடிப்பானே? அது பரவாயில்ல, நீ மாமியா என்ன பிரிச்சு மேய்ச்சிருவான். ஒரு 2 ரூபாய். ஏய் பிச்சைக்காரங்க எல்லாம் தோத்து போயிட்டீங்க, ஓடி போயிருங்க. என்னடா இருக்கீங்க, சட்டி அடிச்சு குமிச்சிட்டியா? அண்ணே, எல்லா பணம் போச்சுனே. அண்ணே, ஒரு 10 ரூபாய் கொடுங்கனே. அண்ணே, ஒரு 5 ரூபாய் கொடுங்கனே, இந்த வேட்டியை மூட்டுக்கறேன். அண்ணே, ஒரு 5 ரூபாய் கொடுனே, ஒரே வரது திருப்பி தரேன். நீங்க கடன்ல ஒன்னு திருப்பி தரவனா? இந்த எம்புட்டு பணலாம் வாங்கிங்க, அடிச்சு நிமித்துங்க. ரெண்டுல ஒன்னு பாத்து ஓடி போறடா. வாடி மவனே. அப்பா, நேத்து வரைக்கும் டீ கடையில கடன் சொன்னேன், இன்னைக்கு எது கையில இவ்வளவு பணம்? இன்னையில இருந்து டைம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த டைம் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? டேய், சீட் அறுத்து எம்புட்டு பணம் வேணாலும் கடன் தர்றேன், ஆனா எப்படி பணம் வந்து கேட்ட சொல்ல மாட்டேன். ஏய் சொல்லுப்பா. நான் சொன்னா நீ நம்ப மாட்டீங்கடா. எதுக்குடா வேணாங்கறல்ல? நம்புறீங்களா? அதாவது வேணாம். சரி சொல்றேன். காலையில தூங்கி எந்திரிச்சவனே பண்ணையார வீட்டுக்கு போனேன்னா, பொன்னி எத்தாப்புல நடந்து வந்து அந்த பொண்ணு முகத்துல முடிச்சிட்டு அப்படியே திரும்பினா, ரூபா நோட்டு ரோட்ல அனாதையா கிடக்கு. அட்ரஸ் அக்க அந்த பொண்ணு முகத்துல முடிச்சதான் யோவனை சொல்லி ஓடி போய் கிடுகிடுன்னு எடுத்து விட்டேன். யாரு வெளியோமா? வாசல்ல ஒரு கிறுக்கு பிச்சைக்காரன் நிக்கிறான், வயசு பொண்ணு கையில தான் வாங்குவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. போய் போடு. இந்த பாத்துட்டேன்.
அந்த பொண்ணு மூஞ்சில முடிச்சா பணம் கிடைக்கும்னு சொன்னானே அது உண்மைதான். வேட்டு கம்பிட்டு வேலையை விட்டுட்டு இனிமே இங்க வந்து நிக்க வேண்டியதான். டேய், அந்த பாரதி சொன்னது சரியா போச்சுடா. அந்த பொண்ணு மூஞ்சில முடிச்சா பணம் தானே கிடைக்குது. அப்பா அந்த பொண்ணுக்கு அதிர்ஷ்டம் பறந்து போச்சு. ஆமா டோய், அப்பா அந்த பொண்ணு மூஞ்சில முடிச்சா பணமா கொட்டுவாமே. எல்லாம் நான் பாத்துக்கிட்டு தாயா இருந்தேன். யாரு பத்த பிள்ளையோ நீ, எங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். நீ நல்லா இருக்கணும்ப்பா. நான் ஏற்கனவே இந்த ஊருக்கு நிறைய கடன் பட்டிருக்கேன். என்னை மேலும் மேலும் கடன்காரியா ஆக்கிடாதீங்க. இந்தாக்க. பாதிக்கப்பட்ட இந்த கிராம ஜனங்களுக்கு எவ்வளவோ செய்ய வேண்டிய கடமைகள் அரசாங்கத்துக்கு இருக்கு. நான் கலெக்டரா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா ஒவ்வொன்னா செய்வேன். இந்த கிராமத்துக்கு முதல் தேவை ஆஸ்பத்திரி. அதனால இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு நான் அடிக்கல் நாட்டுறேன். உதவி செய்ய சொல்லி அரசாங்கம் கிட்ட சொல்லிருக்கேன். நான் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். தடுக்காதீங்க சார். சாமி கூட போறதுங்களா பாரு. குமரசாமி ஏன் ஜாமி கும்பிடுறான்ல, ஒரு மரியாதை காய்ச்சி கும்பிடலாம்ல. வணக்கம் ஜாமி. ஏண்டா 40 ரூபாய்க்கு வேஸ்டியும் 4 ரூபாய்க்கு மாலையும் போட்டா நான் சாமியாடா? சாமி அங்கிருந்து போய் கும்பிடுங்களா. என்ன மஞ்ச எவ்வளவு பூசிருக்கீங்க? பானைய சொன்னங்க. புது பானைங்கறீங்களா? சரி Chao, 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 chao.
கணக்கு நம்ம பொண்ணுக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்றது அபிப்பிராயமா இல்ல. யாருக்கே மாப்பிள அந்த பெரியவன்றமாவ பொண்ணு இல்லீங்க. அதுக்கு மாப்பிளதாக சொல்லி கரும்ப இந்த சொல்லிட்டு போயிருக்கிறான். அதனாலதான் உங்களோட மாப்பிள போட்டாங்க. இந்த ஊர்லயே எதிரியா நினைக்கிறது நான் அவ்வளவுதான். அவளுக்கு மாப்பிள வாங்க வந்தா எங்கடைய தெரியும் சொல்றியா? எரிச்சுவா நினைச்சா இவனால எப்படி விட்ட விளையாது? சட்ட வயசுல அவத்துட்டு கோமணத்தை கட்டி எருமை கட்டுறா. முதலாளி எருமை இவனை கண்ணு கூட்டி நச்சு நக்கிட்டா நக்கி ரெண்டு சாடு போடா போடா. மாப்பிள்ள வந்தீங்க கொண்டு விடும். தக்க தைய தைய தையா மிஷின்ல தைய தைய தையா நெஞ்சி நீலே நெஞ்சி நீலே ஊஞ்சலே. கால்ல இருந்து உன தேடிட்டு எங்கடா போறந்த? புரோக்கர் கூட்டி சொன்ன என்னாச்சு? புரோக்கர் இல்ல, புரோக்கர் சம்சாரம் தான் இருந்துச்சு. வாமானே வந்துருச்சு, இப்ப என்ன செய்யலாம்? ஏமா இவன் கூப்பிட்டான் கிளம்பி வந்திருக்கேன் நேரத்துல அறிவு இருக்கா உனக்கு? இருக்கிறது ஒரே புரோக்கர், இவனை கட்டி போட்டா என்ன பண்றது? உங்களுக்கு பொண்ணு பாக்குறதுக்கு எந்த புரோக்கர் வரமாட்டானயா? பேசாம மாப்பிள வேணும் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருவோமா? சூப்பர் ஐடியா. விளம்பரம் சூப்பரா வந்திருக்கேப்பா. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் நேரம் ஆகுது. செட்டியாரு இன்னைக்கு சமையல் சூப்பரா இருக்கணும். வரப்போற மாப்பிள பொண்ணு சூப்பரா இல்ல பொண்ணு விட்டு சமையல் சூப்பரான்னு பட்டிமன்றமே நடத்தணும். நடத்துறோம் கல்யாணத்துக்கு கண்டிப்பா பட்டிமன்றம் நடத்துறோம். திண்டுக்கல் லியோனியை கூப்பிடுறோம். நம்ம சலமன் பாப்பையா கூப்பிடுவான், அவர்தான் ஃபேமஸ். முதல்ல கல்யாணத்துக்கு வளையப்பட்டி தவிழ் வைக்கணும், அப்புறம் பொண்ணுக்கடி கிட்டார் வைக்கணும். கிட்டார் இல்லாத வயலின், ஏதோ ஒண்ணு வயலின் வச்சுக்குவோம். நாமகிரி பட்ட நாதஸ்வரம் வச்சுக்குவோம். அப்புறம் திருப்பணத்துல தனித்தறி பட்டுப்படம் வாங்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆண்டி மடங்கட்டின கதையா நம்ம ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் பஸ் வந்த பாட்ட காணும். நேரம் ஆகுது இல்ல, அலங்காரம் பண்ணிக்க வேண்டாமா? என்னமா தேரடியில தேர் நிக்கும் போது எப்படி வேணாலும் நிக்கலாம், ஆனா திருவிழான்னு வந்துட்டா அத சோடிச்சாதான் நல்லா இருக்கும். அது தேருக்காக இல்ல, உள்ள இருக்கிற சாமிக்காக. உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்களா கண்ணு? போடா கண்ணு, போடா ராஜா.
முடியாது பாட்டி. யார் முடியாதுன்னா என்னப்பா, கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஊர்கார பையன் மாப்பிள்ள வரத கெடுத்து போறான்னு சொல்லி தானே ஊர் இலையில வந்து உட்கார்ந்துருக்கான். உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறது சரி, இந்த இலை விடுத்த பசங்க இன்னும் காணாம இந்த ஊருக்கு வரதே மூணு நட வழியில எங்கேயாவது படுத்துக்கிட்டானா? அபசகனமா பேசாத, நல்ல கரைத்து வந்திருக்கும். சாப்பாடு நம்ம சாப்பிட போனதுல மாப்பிள்ள யாராவது வந்தாங்க ஊருக்காரங்க கெடுத்து போறாங்கடா. மாப்பிள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பாடு. என்னது எள்ளுதான் என்னை காயுது, எலி புடிக்க நான் எதுக்கு காயணும்? விடுப்பா. ஒரு காரியம்னு எடுத்தா பசி தூக்கம் வெயில் எதையுமே பாக்க கூடாதுப்பா. நீ பாக்க மாட்ட, நீ நல்ல கலரா இருக்க, இதுக்கு மேல நான் வெயில நின்னு வச்சுக்க, ஊர்ல ஒரு பையன் எனக்கு கொண்டு கொடுக்க மாட்டான். என்ன விடுப்பா. சொன்னா கேள்றா. நான் கேக்குறேன், என் பகிர் கேட்க மாட்டேங்குது. நான் வர்றப்பா. என்ன பாட்டி இது? ஏன்பா, யாரை பார்க்க பிடிக்கா? அதுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓடி ஓடி சோர்ந்து போய் நிற்கிற. யாரையுமே பார்க்கல, என்ன சோர்ந்து போய் நிற்கிறேன்? இதான் கடைசி பே, இனிமேல் யாரையும் பார்க்க முடியாது. வீடு போய் சரி, வண்டி எடுப்பா. இந்த சுமதாயி கட்டில் கட்டினாங்களே, நல்லா கட்டக்கூடாது, உட்கார கூட முடியல. இது நம்ம உட்காரத்துக்காக கட்டலப்பா. கர்ப்பிணி பெண்ணுங்க பிரசவம் ஆகிறதுக்கு முன்னாடியே தங்களோட சுமையை இறக்கி வைக்காம செத்து போயிட்டாங்கன்னா அவங்க ஞாபகார்த்தமா அந்த சுமதாயி கட்டுவாங்க. வழிப்போக்க சுமையை தூக்கிட்டு வருவாங்க, தங்களோட சுமையை இதுல இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் இழப்பாருவாங்க. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் சுகம், அந்த சுமையை சுமக்கிறதுனால இந்த சுமதாயி கொஞ்சம் சுகம். உயிர் இல்லாத அந்த கல்லுக்கு அடுத்தவங்க சுமையை சுமக்கிறதுல ஒரு சுகம் இருக்குன்னா உயிரோட இருக்கிற உனக்கு எனக்கு அது நிச்சயம் இருக்கணும்டா. நீ தான் பொன்னி வாழ்க்கையே சம்மந்துகிட்டு இருக்கியே, பாடா போன மாப்பிள்ளதான் கிடைக்க மாட்டேங்கிறான். இப்படி செஞ்சா என்ன? எப்படி படிச்சு வந்தா பகுத்திரிவாளனா இருப்பான். பேசாம இங்கிலீஷ் பேப்பர்ல கொடுத்துதா? நல்ல ஐடியா. அப்ப நாளைக்கே விளம்பரம் கொடுத்துருவான். நமக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்களே. நமக்கு இங்கிலீஷ் தெரியும்னா பரவாயில்லைங்க, வரப்போற மாப்பிளைக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா போதும். Are you from Africa? Ah, Africa, Leah. India. You are very black. Yes. Black. Thank you. Where's the girl? Uh-huh. Where is Ponni? Uh-huh. English paper la velambara kudutha thappa poche. Inge ponni illa panni illa. Nee po. Where's the wet counter? Huh? Wet counter? Aha. Paper la per maati kudutha nalla da poche. Wet counter thana? Irka. Show me the wet counter now. Maati kitta. Vaanga. Paavala kara. வெள்ளக்காரனுங்க 50 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டான்னு சொன்னாங்க. அது வந்து பொண்ணுக்கு மாப்பிள்ள வேணுமா,
உங்களை பார்க்க சொல்லி புரோக்கருக்கு பதிலா உங்க பேர் போட்டிருக்கு. டேய் கிடலடா, என்ன என்னடா வச்சிருக்கீங்க? அன்னைக்கு அந்த புரோக்கர் பொண்ணிய பொண்ணு கட்ட வந்தால புடிச்சு ஆடு மாடு கட்டி வச்சிரல, மரியாதை வேலைக்காரர் கூட்டு போ, பசு மாடு கட்டி வச்சிருவேன். I want to see the girl. டேய் எனக்கு வர ஆத்திரத்துக்கு போடா. I want to see Ponni. டேய் மரியாதையா போயிரு, என்னை பத்தி உனக்கு தெரியாது, நான் ஒரே குண்டு 50 யானை சுட்டுவ தெரியுமா? போடா. I want to marry her. Show me. இப்படி சொன்னா போக மாட்டான். ஏன் உங்க துப்பாக்கி எடுத்து நீட்டுங்க. டேய் I want to see her. டேய் துப்பாக்கி எடு. எனக்கும் நல்லா தமிழ் தெரியும். அடுத்து ஆட்டுக்காரால மேலு பருத்தி எடுக்க கம்மங்காட்டுக்காடு இந்த மாமங்காரன் தேட Thank you.
என்ன புக்கு மாதிரி ஒண்ணு இல்ல பாக்காத புத்தகம் பாட புத்தகம் உட்கார்ந்தோட படிக்க மாட்டீங்க கதை புத்தகத்தை நடந்துட்டு படிப்பீங்க சாப்பிடும்போது படிப்பீங்க பாத்ரூம்ல படிப்பீங்க அப்ப நான் எங்க ஊர்படும் பர்வதி அங்க பாரு பொண்ணியே என்னடி நீ இங்க ஆட்டுக்குட்டி துரத்திட்டு இருக்க அங்க என்னடானா வெள்ளக்கார மாப்பிள்ளைங்க ஒண்ணு துரத்திட்டு இருக்காங்க அதானே கெண்டல் பண்றீங்களா நான் தான் இப்ப சமூக நல வாரியம் ஆயிட்டேனே உதவி செய்யறவங்க கெண்டல் பண்றவங்க எல்லாத்தையும் தாங்கிக்கு தானே வேணும் கோச்சிக்காத பொன்னி பொண்ணா பிறந்த எல்லாருக்கும் புருஷேன்னு ஒருத்தன் பிறந்திருப்பான் அவன் யாருன்னு ஒன்னு நாம முடிவு பண்ணணும் இல்லைன்னா அந்த சாமி முடிவு பண்ணும் அவன் நல்லா இருக்கானாங்கிறத விட நல்லவனா இருக்கானாங்கிறதா முக்கியம் யார மாதிரி தெரியுமா நம்ம பாரதி மாதிரி இந்த அம்மன் கிட்ட ஒரு நல்ல விசேஷம் இருக்கு நாம எதை மனசுல நினைச்சு வேண்டிக்கிறோமோ அதை இந்த அம்மன் கிட்ட சொன்னா அதை அப்படியே திருப்பி சொல்லும் அது கண்டிப்பா நிறைவேறும் நீயும் மனசுல நினைக்கிறத வேண்டிக்க அண்ணே எப்படியாவது நம்ம ஊர்ல ஒரு பெரிய பணக்காரன் ஆவணும் என்ன கொடுத்த ஆசை என்ன பண்றது சாமி சிலையை அடிச்சிடலாம் டேய் ஒரு வருஷம் உள்ள இருக்கணும்டா அண்ணே துபாய்கார பொண்டாட்டி கைத்துல கை வச்சலாமா நிரந்தரமா உள்ள இருக்கணும் அண்ணா கள்ள நோட்டு அடிச்சிடலாம் டேய் கள்ள நோட்டு அடிக்கணும் மூளை வரணும்டா அது பெரிய ஆபத்து ஐயோ அத விட ஆபத்து வந்துருச்சு ஏன் இந்த ஓட்டம் வர்றான் ஏண்டா என்ன பார்த்து ஓடுறான் என்ன தெரியல டேய் போடா மாட்டே மாட்டேன் சொன்னா கேள் டேய் இந்த ஜென்னத்தை ஓட்ட மாட்டே மாட்டேன் என்ன விட்டுப்பா ஐயோ ஐயோ என்ன பள்ளமா இருக்கு மாட்டிட்டேன் ஏண்டா வர்ற உன்னை கையை எடுத்து கும்பிடுறேன் என்ன விட்டுருப்பா டேய் ஏன்டா இப்படி சொல்ற யாருக்கு வேணாலும் மாப்பிள்ள பார்க்க சொல்லு ஆனா பொண்ணுக்கு மட்டும் மாப்பிள்ள பார்க்கவே முடியாது ஏற்கனவே எனக்கு ஊருக்குள்ள கெட்ட பேரு உன்னோட சேர்ந்து மாப்பிள்ள பாக்குறது தெரிஞ்சது என்ன ஊருக்குள்ள கொண்டே வருவாங்க ஒரு நல்லது நடக்கணும்னா நாலு கெட்டது நடக்கலாம்டா செய்யும் அதெல்லாம் தாங்கிக்கணும்டா ஐயோ சாமி என்னால அடி தாங்க முடியாது விட்டுரு சொன்னா கேள்றா ஒரு பொண்ணு வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சா ஆயிரம் கோயில் கட்டின மாதிரியா தோல்ல ஆட்ட போட்டுக்கிட்டு கையில விளக்க பிடிச்சுக்கிட்டு ஊர் முழுக்க தேடணவன பாத்திருக்கேன் இல்லையே நான் பாத்திருக்கேன் அது நீ தான் இங்க பாரு உன்னை விட அந்த பொண்ணை கண்கலகம் பாத்துக்கிறதுக்கு வேற யாரால முடியும் சொல்லு அதனால அந்த பொண்ணை நீ தான் கட்டிக்கிற அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அதான்டா என் லட்சியம் மாலை எப்பயுமே சாமிக்கு தான்டா சேரணும் பூசாரி ஆசைப்படக்கூடாது அது தெரிஞ்சுக்க அவன் நல்லா இருக்கானாங்கிறத விட நல்லவனா இருக்கானாங்கிறதா முக்கியம் நம்ம பாரதி மாதிரி எல்லாரும் அதிர்ஷ்டத்தை தேடி போவாங்க அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்துருச்சு என்னம்மா மணி 12க்கு மேல ஆகுது பரண்டு பரண்டு படுக்கறியே தூக்கம் வரல பாட்டி வயசானவங்களுக்கு தூக்கம் வரலன்னா மண்ணுக்கு பாரம் ஆயிட்டமேன்னு அர்த்தம் வயசு பொண்ணுங்களுக்கு தூக்கம் வரலன்னா மனசுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய பாரம் இருக்குன்னு அர்த்தம் பட்டு நான் இதுவரைக்கும் யார்கிட்டயும் எதையும் கேட்டதில்லை முத முறையா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன் யார் உங்ககிட்ட எதை கேட்டாலும் நீ அப்படியே திருப்பி சொல்லுவியே இப்போ நான் கேக்குறதையும் திருப்பி சொல்றியா
எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? இல்லையா? பின்ன பாரதி பாரதி கூப்பிட்டீங்க, இந்த ஓட்ட ஓடியாரன் சொன்னா தானே தெரியும் என்னன்னு. இல்ல, நான் உங்க கூப்பிடல. பார்வதி கூப்பிட்டேன். பார்வதிய கூப்பிட்டீங்களா? யாரோ கூப்பிட்டாங்கன்னு ஓடியாந்த நீங்க இடம்னா யாரையோ கூப்பிட்டீங்கன்னு சொல்லி ஏமாத்திட்டீங்களே. என்னமோ இருக்கு உள்ளுக்குள்ள, வரமாட்டீங்க. வீட்டுக்கு போங்க, அப்புறமா பேசுங்க. ரொம்ப நல்லா சமாளிச்சிட்டியே. மத்தவங்கள வேணா ஏமாத்தலாம், ஆனா உன் மனசை நீ ஏமாத்த முடியாது. கடைசியில என்ன ஏமாத்திட்டே சாப்பிட எப்படி இருந்துச்சு? என்ன பாட்டி, என்ன ஊரெல்லாம் வீட்டுக்கு வீடு அகல் விளக்கு ஏத்தி வச்சு கார்த்திகை தீபம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, இங்க ஒன்னையும் காணா. என்ன பண்றது, இவ்வளவு பெரிய வீட்டை வச்சுக்கிட்டு நானும் என் பேத்தியும் தானே இருக்கோம், எங்களுக்கு வேற யாரப்பா இருக்கா? ஆக எல்லார வீட்டுக்கு விளக்கேத்த ஒரு புது பொண்ணு வரணும், உங்க வீட்டுக்கு விளக்கேத்த ஒரு ஆம்பளை வரணும். அந்த ஆம்பளையா நீங்களே இருக்க கூடாது. அதான் நீ வந்துட்டியே, நம்ம வீடு பூரா விளக்கேத்தி வைக்கிற புண்ணியம் உனக்கு கிடைக்கட்டும். அவளை கூட மாட ஒத்தாசு பண்ணு, நான் போய் சாமி கும்பிட ஏற்பாடு பண்றேன். கவலையை விடுங்க, பத்து நிமிஷம் வீட ஜெகஜோதி ஆக்கிடுறேன். நீங்க என்னைய ஊத்துங்க. பாரதி கிட்ட எண்ணெய கொடுத்துட்டியாமா? பாரதி கிட்ட எண்ணெய கொடுத்துட்டேன் பாட்டி. பத்திரிக்காருங்க. ஆமா, நீங்க எல்லாம் அரசியல்வாதிகள தான் சுத்தி சுத்தி போட்டோ எடுப்பீங்க, நடிகைன்னு கதை எழுதுவீங்க, இப்ப என்ன கிராமப்புறத்திலேயே சுத்திட்டு இருக்கீங்க? என்ன விஷயம், புதுசா ஏதாவது சாதிகளை பாக்குறீங்களா? இல்லீங்க, ஒரு மாறுதலுக்காக. உங்க வேட்டையை பத்தி சொல்றீங்களா? வேட்டையை பத்தி நான் என்ன சொல்றது? ஊர்ல போய் ஆப்ரேஷன் போடுற சின்ன பையனை கேட்டீங்கன்னா அவன் சொல்லுவ என் பெருமை பத்தி. இருந்தாலும் உங்க வாயால சொல்றதுதான் எங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்டா? நீங்க வேணா பாருங்க, இவரு பிரேம் தனியா கண்ணாடி தனியா சொல்றனால. சரி, இது வரைக்கும் எத்தனை விதமான மிருகங்களை வேட்டையாடி இருக்கிறீங்க? காட்டுல எத்தனை மிருகம் இருக்கோ எல்லாம் அடிச்சிருக்கேன். சிங்கம், கரடி, எலி, யானை, ஒட்டகம், டைனோசர். நீங்க சொல்ற டைனோசர் இந்த உலகத்திலே இல்லீங்களே. அட, நான் மட்டும் டைனோசர் உயிரோட சொன்னேன். இல்ல, எங்க முன்னோர்ல அடிச்சதியா? அந்த இனத்தை இல்லாம பண்ணதே எங்க ஃபேமிலி தான். யானை எத்தனை இருக்கும்? யானை ஒரு 300-400 இருக்குமா? ஐயோ, வேணாம் ராஜ், சொன்னா கேளுடா. ஏன்யா இந்த வீரப்பனே 20-30 தான் சுட்டு இருக்கறான்னு கேள்விப்பட்டிருக்கேன். யோ, என்னைய பேசுறீங்க? என்ன பேச்சு பேசுறீங்க? வீரப்பனே இவரு ஒண்ணா, நேத்து பிறந்த சின்ன பையன் அவன், அவன போய் சமா பேசுறீங்க. விடாம வரலாறு தெரியாம கேட்டா கேக்க தெரியலீங்க. நீங்களே எழுதி கொடுத்துருங்க. அப்ப கத்துக்கறது இல்ல, இப்படி கேட்டு கத்துக்கறது. கேளுங்க கேளுங்க. அப்புறம் புலி? அதுதான் கஷ்டம், அதே கண்ணுக்கு தெரியும். எய்ம் பண்ணோம்னா எஸ்கேப் ஆயிரும். புலிகளை எவனாலே அடிக்க முடியாது. சிங்கம்? சிங்கம் ஒரு 5 போட்டுங்களேன். முதலாளி, ஜம்போ சர்க்கஸ்ல 1500 கொடுத்து செத்து போட்டு சிங்கம் வாங்கணும். அதை பார்த்துட்டீங்க, மறந்துட்டும்ல. சிங்கம் ஒரு 1/2 போடுங்க. 1/2? மளிகை கடல் இந்த மாதிரி எல்லாத்தையும் கடை கடைன்னு சொல்லிட்டீங்க. தவளைதான் தன் வாயால கேடும், இப்ப தலைவர் தான் தன் வாயால கேட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க பத்திரிகைக்காரங்க இல்ல, விஜிலன்ஸ். கிடையாது. இந்த அரசியல்வாதிக தான் விளம்பரத்துக்காக பேட்டி அது இதன் கொடுத்துருப்பாங்க. உனக்கு என்ன வந்தது? தம்பி சொல்லுச்சுங்களேன், அரசியல்வாதி ஆகிறதுக்காக ஒரு அட்டம் விட்டுங்க, அதை சொல்லி. நான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? நீங்க மித்ரம் தேவம் மித்ரதே என்ன
அனுராதான ஹமிஷா வர்தயந்தஹ சதஞ்சே வேம கர லக்ஷ. இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன்? நான் செத்து என் பிள்ளை தவசம் கொடுக்கணும். இப்ப அவன் செத்து நான் தவசம் கொடுக்க வேண்டியதாய் போச்சு. ஊர்ல எத்தனை ஐயருங்க இருக்கிறானுங்க, ஊருக்கு பயந்து ஒரு ஐயர் கூட வரமாட்டேங்கிறானே. ஐயர் இல்லாம எப்படி பாட்டி தேவசம் பண்றது? ஐயர் இல்லாட்டி என்னவா? ஒரு தேங்காய உடைச்சு சூடத்தை காட்டிட்டு வருவோம் வா. அது எப்படி பாட்டி? மாதேவதாப்யோ நமஹ பித்ருதேவதாப்யோ நமஹ பிண்ட பிரதான தேவதாப்யோ நமஹ ஆவாகயாமி பிண்ட பிரதான தேவதாப்யோ நமஹ ஆசனம் சமர்ப்பஜாமி பாதஜோஹோ பாத்யம் சமர்ப்பஜாமி பாத்யம் சமர்ப்பஜாமி. என்ன பாக்குறீங்க? நாம செய்ய வேண்டியதை இவன் செய்யறான்னு பாக்குறீங்களா? இதனால உங்க அப்பா அம்மா ஆத்மா சாந்தி அடையதோ இல்லையோ, உங்க மனசு நிம்மதி அடையணும். இந்த ஊர்ல நடந்த சம்பவத்தினால இறந்து போய் அதனால பாதிக்கப்பட்ட எல்லா குடும்பத்துக்கும் தவசம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டேன். ஒரு குடும்பம் பாக்கி இல்லைங்க, ஒரு குடும்பம் பாக்கி இருக்கு. யார் குடும்பம்? என்னோட உயிருக்கு உயிரா பாதுகாப்பா பாசமா பழகுன வேலுச்சாமியோட குடும்பம். வேலுச்சாமியா? நான் உயிரோட வருவேன்னு நீ எதிர்பார்க்கல? காடு வெட்டியாம் பொண்டாட்டி காது பேசுறாதே. தோட்டத்துல ஒரு புலி வந்து புலிய உற அத வாரத்து நாலஞ்சு அடிச்சிட்டுக்கோம்ல, காடு வெட்டியாம் பொண்டாட்டி எப்படி இருப்பா? ஐயோ சூப்பர் அண்ணா, தக 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 தகண்ணே. உங்க செத்து போன சம்சாரங்க கூட காடு வெட்டியா பொண்டாட்டி பக்கத்துல நிக்க முடியாது அண்ணா. என்ன பக்கத்துல நிக்க முடியாது, தூரத்துல நிக்க முடியாது? இதெல்லாம் இப்ப கேட்டடா, செத்து போன இருக்கு பிள்ளைங்க. இல்லைங்க, காடு வெட்டியா பொண்டாட்டி பத்தி சொல்லு. காடு வெட்டியா இப்ப ஊர்ல இல்ல. இப்ப நான் கூப்பிட்டா வருவல? எப்பன்னு காத்துக்கிட்டு இருக்கா? போய் கூப்பிட்டு வர வேண்டியதானே. ஆனா ஒண்ணு, இடம் என்ன பெரிய இடம் இது எதுக்கு இருக்கு? அதுதானே பட்ஜெட் ஆபீஸ் கட்டிருக்கா? பெரிய வரைக்கும் நம்ம பட்ஜெட் வச்சுக்க வேண்டியதானே. போய் கூட்டு வரானே. போறேன் கை செலவுக்கு. ஏதாவது நான் அட்டை நடிச்சா என்னடா கை செலவு? இல்ல வெடிஞ்சு செலவு பண்ணிக்கலாம். போட போய் கூட போட. வெடிஞ்சிட்டாலும் சும்மா இல்லையா? பகலெல்லாம் காட்டுல கஷ்டப்பட்டு வந்தா ராத்திரில உன் தொந்தரவு தாங்க முடியலையே. கை எடியா? ஒரு மரத்துக்கு நாலு மரம் வெட்டிட்டு வந்து படுத்துருக்காண்டி. என் கை என்கிட்ட தாண்டி இருக்கு. உன் கை இல்லையா? அப்ப இங்க ஐயோ திருடா திருடா என்ன என் கையை புடிச்சு எடுத்துட்டு வா. எல்லாரும் எடுத்து வாங்கடா. புடிடா புடிடா. ஏய் புடிடா. ஏய் புடிடா.
பெரிய ஆபத்துங்க. காடு வெட்டிய வீட்டுக்கு போனேன், அவன் முடிச்சுக்கிட்டான். ஊர் சனத்துக்கே தெரிஞ்சு ஊர் சனம் பூரா துரத்திட்டு வருது. நீங்களும் தப்பிச்சுக்குங்க. ஐயோ, இந்த ஊரே திரண்டு வருது. பார்த்தா மானு போயிருப்பேன். பழிக்கு பழி வாங்கிட்டான பரதேசி, புரோக்கர் பைய கால வரைக்கானே. அன்னைக்கு கோவணத்தோட எருமையோட ஒண்ண கட்டினதுக்கு இன்னைக்கு எனக்கு அது கூட மிஞ்சாது போல் இருக்கே. அடுத்த முடாடி ஆசைப்பட்டதுக்கு மான மரியாதை போயிரும் போல் இருக்கே. என்னைய வச்ச அண்ணே, நானும் என் பொண்டாட்டியும் பகல் பூரா வேலை பார்த்து வந்து படுத்து இருந்த கலப்புல என் பொண்டாட்டி மேல கழிச்சு போயிட்டானே, உள்ளதானே இருக்கான். ஐயோ, நீ வெடி வெடி கத்தினாலும் வேலையாகாதே, அவன் சாமானி பட்டவன் அல்ல. ஐயோ, யாரு புரோக்கர் வாய்ஸ்மா இருக்கு? பரதேசி எனக்கு பஞ்சாயத்து வைக்கிறா. கடப்பாறை போட்டு இட்டீங்கயா? உள்ள போர்வை போட்டு போத்திட்டு இருப்பேன், முகத்தை பாக்காதீங்க, அருவாள் ஒரு கொத்தி ஏறீங்க. படிச்சவன், பண்புள்ளவன், பழச பத்தி எல்லாம் கவலைப்படாதவன் இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றான். கல்யாண தேதி குறிக்கிறது ஒண்ணுதான் பாக்கி. யாருக்கு கல்யாணம்? யாருக்கா? உங்க பாட்டிக்கு. உங்களை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை இன்னைக்கு வர்றாரு, போய் அலங்காரம் பண்ணி ரெடி ஆகுங்க. என்னடா கண்ணு? வேண்டாம் பாட்டி, இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம், அலங்காரம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன். ஏன்பா வேண்டாங்கிற? ஐயோ, எப்ப பார்த்தாலும் கல்யாணம் வேணா வேணாங்கிறீங்களே, அப்ப உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் உன்னதாரையும் மாப்பிள்ளைய நினைச்சிட்டு இருக்கேன். நீ அதை புரிஞ்சுக்காம வேற யார் யாரையும் மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வரீங்க? விடிவாதம் பிடிக்காதீங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு, சீக்கிரம் போய் ரெடி ஆவுங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீங்க யாரு? மாமனா, மச்சானா, அண்ணனா, தம்பியா, உறவுக்காரனா, ஊர்க்காரனா? என்ன கேட்காம என் கல்யாணத்துக்கு இப்ப ஏற்பாடு பண்றதுக்கு நீங்க யாரு? என்னடி சொல்ற? ஊர் ஜனங்க சொந்தக்காரங்களா நம்மள கைகளை விட்ட பிறகு எங்க இருந்தோ வந்த பிள்ளை உனக்காக ஓடி ஆடிய அலைஞ்சு திரிஞ்சு ஒருத்தன் கையில புழுத்து குடுக்கணும்னு நினைக்கிறானே, அது தப்பா? அதான பாட்டி, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க இப்படி துடியா துடிக்கிறாரு, அதுக்கு என்ன காரணம்? கெட்டதுக்கு 1000 காரணம் சொல்லலாம், ஆனா நல்லதுக்கு 1 காரணம் போதும். எந்த தப்புமே செய்யாத உங்களை அந்த ஊரே ஒதுக்கி வச்சிருக்க, அதான் காரணம். போர் என்ன ஒதுக்கி வைக்கலாம், ஆனா நான் ஊர் கட்டுப்பட்டு மீற முடியாது. அதான் அதான் ஏன் கேக்குறேன். இந்த ஊரே உங்களை ஒதுக்கி வச்சிருக்குல்ல, இந்த ஊரை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? எங்க ஊரு உங்களுக்கு தெரியாது? எங்க ஊரு தான் எனக்கு ஊசுது. இந்த ஊர் என்ன ஒதுக்கி வச்சதா நீங்க பாத்திருக்கீங்க. ஆனா இதே ஊரு என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறத நீங்க பார்த்தது இல்ல.
ரொம்ப சந்தோஷமான நாள். ஊரு உறவு முறை சாதிசனம் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். வர ஆவணியில என் மக பொண்ணிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேன். குடித்தொழிலாளி குளத்தொழிலாளி ஊர் ஜனங்க எல்லாரும் வந்திருந்து என் மக கல்யாணத்தை ரொம்ப சிறப்பா நடத்தி வைக்கணும்னு உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். இந்த ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும் கோயில்ல மட்டும்தான் அம்மன் இருக்குன்னு யாரும் நினைக்கிறதில்ல. உன்னையும் அம்மனாதான் நினைச்சிட்டு இருக்கோம். நீ நல்லா இருக்கணும் தாயே. இந்த ஊர் மக்கள் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கிற உன் கல்யாண மூர்த்த படையை நெய்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு தாயி. நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும். அம்மா நீ ரொம்ப நாள் மகராசா இருக்கணும்மா. வேலுச்சாமி ஐயா, நீ தான்ப்பா இந்த கல்யாணத்தை சீரும் சிறப்புமா நடத்தி வைக்க. என்னங்க இதெல்லாம் போய் எங்கிட்ட கேட்டுக்கிட்டு? இதென்ன ஊரை விட்டு கல்யாணமா நம்ம வீட்டு கல்யாணம்? நீங்க வேணா பாருங்க, இந்த ஊரே அசந்து போற மாதிரி ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடத்துறேன். Oh,
காலம் வர குளிக்கிற பொக்காயம் எத்தனை எண்ணி பாரு. ஒரு சனம் இங்கே இருக்கு, சாதி சனம் சேர்ந்திருக்கு. பொண்ணு மட்டும் யார தேடுது? அவ கண்ணு ரெண்டும் எங்க ஓடுது?
பண்ணாத புண்ணி. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் இந்த உயிரோட இருக்க. அதுக்கு நீ மட்டும் காரணம் இல்ல, நானும் ஒரு காரணம். என்ன அந்த விபத்து நடந்த அன்னைக்கு அந்த டேங்கர் லாரியை ஓட்டு வந்த டிரைவரே நான் ஊரே மாறி போச்சிருந்தான் அர்த்தம். இதுக்கெல்லாம் காரணம் இந்த தம்பிதான். நடந்தது நடந்து போச்சுமா, அவரை விட்டுருமா? நீ என்ன சொன்னாலும் பாட்டி, இவனை காட்டி கொடுக்காம நான் விட மாட்டேன். ஒரு நிமிஷம், உங்களை போக வேணாம்னு நான் தடுக்கல, ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் என்னோட தரப்பு நியாயத்தையும் கேட்டு போங்க. நிச்சயமா சத்தியமா சொல்றேன், அந்த விபத்துக்கு நான் மட்டும் காரணம் இல்ல. வழக்கமா மெட்ராஸ் இண்டஸ்ட்ரி எஸ்டேட்ல இருந்து தூத்துக்குடிக்கு குருடாயில ஏத்திட்டு போற சாதாரண லாரி டிரைவர்னா, விபத்து நடந்த அன்னைக்கு அந்த லாரியில ஆசிட் இருந்தது எனக்கே தெரியாது. சாக கிடக்க இருந்த எங்க அம்மாவை பார்க்கணுங்கிற அவசரத்துல முதலாளி பண்ண ஃப்ராடு தெரியாம அந்த வண்டியை நான் எடுத்துட்டேன். உங்க டிராக்டர் முந்தினது கூட எங்க அம்மா முகத்தை உயிரோட பார்க்கணும்னு தான். அப்பதான் எதிரே வந்த கவர்மெண்ட் பஸ் தாறுமாறா என் லாரி மேல மோத வந்தது. அந்த பஸ்ல இருந்த ஜனங்களோட உயிரை காப்பாத்தணும்னு என் லாரியை ஒடிச்சு ஓட்டி நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சோம், உங்க டிராக்டர் முந்தியும் அந்த பஸ் என் லாரி மேல மோதி அந்த விபத்து நடந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. எல்லாரோட என்னையும் சேர்த்து ஹாஸ்பிட்டல் என்ன போட்டிருந்தாங்க. நான் கண்ணு முடிச்சு பார்த்தப்ப என் பக்கத்து பெட்ல இருந்த ஒருத்தர் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுல உன்னோட பேட்டியை பார்த்தேன். விபத்து நடந்ததால உன் கல்யாணம் நின்று போய் இந்த கிராமமே உன்னை கொடுமை செய்துன்னு உன் உயிருக்கு ஆபத்துன்னு பேப்பர்ல படிச்சேன். போலீஸ்ல சரணடைஞ்சு என்ன காப்பாத்திக்கிறத விட உயிருக்கும் வாழ்க்கைக்கும் போராட்டிக்கிட்டு இருக்க உங்களை காப்பாத்தி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் தான் நான் இந்த ஊருக்குள்ளேயே வந்தேன். இவ்வளவு பெரிய விபத்துக்கு என் மகன் தான் காரணம்னு நினைச்சா என்னவோ, எங்க அம்மா என் முகத்திலேயே முழிக்காம இறந்து போயிட்டாங்க. நான் செஞ்ச தவறுக்கெல்லாம் பரிகாரம் செய்யத்தான் வந்திருக்கிறேன். இப்பவும் சொல்றேன், உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன ஊருக்குள்ள தாராளமா காட்டி கொடுங்க, நான் வேண்டாம்னு சொல்ல.
மனசாட்சிப்படி நான் எந்த தவறும் செய்யல. ஆனா சட்டப்படி தண்டனை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்களை நான் கரை சேர்க்கணும். இவ்வளவு சொல்லி நீங்க கேட்கல என்ன என்ன நம்பல இல்ல? இப்ப இந்த நிமிஷமே போய் தாராளமா காட்டி கொடுங்க. பாட்டி, நான் என்னென்ன நினைச்ச எல்லாம் பாழா போயிடுச்சு. நீ சொன்ன மாதிரி நான் அவரை விட்டுறேன். ஆனா இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவர் உயிரோட இருக்க முடியாது. நமக்கு உதவி செஞ்சுட்டு போதும். அவர் போக சொல்லுங்க, அவர் போக சொல்லுங்க பாட்டி. இந்த ஊரை விட்டு நான் போறேன். ஆனா உங்களுக்கு ஒரு நல்லது நடந்ததுக்கு அப்புறம் தான் போவேன். சில்பான், சில்பான், என்ன யார் ரெண்டு நாளா ஆளையே காணோம்? அதை விட காட்டிக்கிறவனா? யோ, முதலாளி காதல விழுந்துட போதியா? அவன் உனக்கு தான் முதலாளி, எனக்கு நானே முதலாளி. என்னையா சொல்ற? கோழி வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கேன். நான் பணக்காரன் ஐயி, உனக்கு நகை நட்டுலாம் போட வேணாம். மேல கை வைக்காதயா. எடியா, முதலாளி வந்து பார்த்தார்னா என்ன ஆகும் தெரியுமா? அவன் கிடக்கா பரதேசி பண்ணாட. முதலாளி யாரு பண்ணாட? என்ன பண்ணாட? இல்ல, உங்களுக்கு பொண்ணாட போதும்னு வேண்டிக்கிட்டேன். எனக்கா? ஏன்? நான் தொழில் அதிபர் ஆயிட்டேனே. தொழில் அதிபர் ஆயிட்டேன். சாணி பொறுக்கிட்டு இருந்த வேலை அதை ராஜினாமா பண்ணிட்டேனே. என்ன தொழில்? கோழி எக்ஸ்போர்ட்டுங்க. என்னடான்னு கேட்ட சுயமா ஒரு தொழில் பண்ணும்னா நான் தான் சொன்னுங்க. அதுவும் கரெக்ட் தான்டா. நாலு நாள் சம்பாரிச்சாலும் சுயமா சம்பாதிக்கணும். எந்த நாய்கிட்டையும் கை நீட்டி வேலை செய்யக்கூடாதுன்னு. ஐயோ, நான் இப்படி சொல்ல விடுங்களா? ஊருக்குள்ள பேசிக்கிறது தானுங்க. ஊருக்கு நாய் ஒரு பழமைக்கு சொல்லுவாங்கல்ல. முதலாளி, கோழியை எப்படியும் செட்டப் பண்ணிட்டேன். ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா சைக்கிள் வாங்கிருவேன். ஒரு 5 டேஸ்ல திருப்பி கொடுத்துருவேன். சைக்கிள்ல மேல ஏறாதா? அது எப்படிங்க? இங்க இருந்து பக்கத்து ஊருக்கு போகணும், பக்கத்து ஊர்ல நம்ம ஊருக்கு வரணும். எக்ஸ்போர்ட் நான் சும்மா வா. சரி, குடுக்கலாமா? என்ன இருந்தாலும் நம்மகிட்ட வேலை செஞ்ச பையன், பாத்து குடுங்க. இது பாரு, 5 நாள் திருப்பி கொடுக்குறோம், இல்ல உயிர் எடுத்து போடுவேன். ஐயோ, கொடுத்துருங்க. யோ, சூட் கேஸ். சரியா முதலாளி, என்னது சூட் கேஸ் இவ்வளவு பெருசா இருக்கு? எடுத்துக்க. உங்க கையினால கொடுங்க. எப்படி நீ விளங்க போறது இல்ல? நடுத்துல தான் இப்ப. நாளைக்கு முத முதல்ல இவங்க எல்லாம் வாங்கின ராசியில அவன் எம்மேல வழிபடுறதுக்கு ரொம்ப நீங்க. அதுங்க சரிதான் முதலாளி. இந்தாங்க ரெண்டு கோழி எடுத்துக்கங்க. எடுக்கிறதுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருங்க. ரெண்டு கோழி கூட கொடுக்க மாட்டேன். 1000 ரூபாய்க்கு ரெண்டே கோழி உங்களுக்கு ஃப்ரீ. ஃப்ரீயா? வர முதலாளி. என்னங்க சொல்லுங்க? சூப்பா? ஏன்னா சூட் கேஸ் வாங்கிட்டு போறா, அதை பார்க்காம சூப் கேட்கறேன். அரிக்கிஞ்சிட்டி ஒரு ஆசிரமம் வைக்கலாம்னு பாக்குறேன். ஏகப்பட்ட சாமியார் உள்ள இருக்காங்க, ஜாக்கிரதை. என்னப்பா இது? எங்கடா வந்துருக்கீங்க? கொட்டாம்பட்டு சிங்கமொழி பிள்ளைக்கு காது குத்துன. காது குத்தா? காது குத்தா? அவர்தான் கொஞ்ச நேரத்துக்கு செத்து பண்ணாரு. அப்ப சாவடி அடிக்கடா. நிறுத்துங்கடா, நிறுத்துப்பா. என் பொண்ணு காது குத்தாங்க நடந்துகிட்டு இருக்கு, இங்க சாவடி அடிச்சிட்டு இருக்கீங்க. ஏங்க, நீங்க செத்து போயிட்டீங்கன்னு இவன் சொன்ன, அதனால தான் சாவடி அடிச்சிட்டு இருக்கான். எதுக்குடா சொன்ன? சும்மா டமாஷ் சொன்னங்க. என் சாவு உனக்கு ஒரு தமாஷா? ஐயோ ஏமா. ஐயோ, என்னப்பா அவன் அடிக்கிற நீ பாத்துக்கிட்டு இருக்க? தப்பு செஞ்ச வெண்ணைக்கு இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சுட்டே நானும். உங்ககிட்ட போய் நான் சொல்றேன் பாரு. புனி, 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 நம்ம எல்லாம் ஏமாந்துட்டோம். இந்த பேப்பர் பாரு. பாரதி யார் தெரியுமா? எனக்கு தெரியும். உனக்கும் எனக்கும் தெரிஞ்ச அந்த ரகசியம் தயவு செஞ்சு ஊருக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்ச அவருக்கு உயிருக்கே ஆபத்தாயிடும். அரசனுடைய வணக்கம். நான் ஒரு அரசாங்க அதிகாரி, அவ்வளவா பேச தெரியாது. இந்த கிராமத்துக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு பல நல்ல விஷயங்களை கேட்டு எனக்கு அடிக்கடி கடிதங்கள் வருது. அதுல பாத்தீங்கன்னா அந்த கடிதங்கள்ல எல்லாம் கையெழுத்து ஒண்ணுதான், கீழே கையொப்பம் வந்து விலாசம். நல்ல விஷயத்தை தானே கேக்குறீங்க? கையொப்பம் போட வேண்டியதானே? விலாசத்தை எழுத வேண்டியதானே? நீங்க சொல்றத கேட்கத்தானே நாங்க இருக்கோம்? அதுக்கு தானே எங்களை நியமிச்சிருக்காங்க.
சேனியோ, இந்த கிராமத்துக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சேன். அந்த நல்ல நெஞ்சத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்ப முதல்ல அந்த விபத்துல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 25,000 ரூபாய் பணமும் வேட்டி சேலையும் வழங்க போறோம். பாண்டே பாலி மக்க, அந்த கோர விபத்துல இந்த குழந்தை எல்லாத்தையும் இறந்துட்டு அனாதையா நிக்குது. 25,000 ரூபாய் பணத்தை யாருத்தையும் வச்சுட்டு தனியா என்ன பண்ண போகுதோ? உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது, நீங்க கவலைப்படாதீங்க. அரசாங்கம் இந்த குழந்தையை தத்து எடுத்துக்கும், அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் நான் இருக்குங்க. இதெல்லாம் கொடுத்தா அழிஞ்சு போன உயிர் திரும்பி வந்துருமா? எங்களுக்கு தேவை நீங்க கொடுக்குற வேடி சாலை இல்லைங்க. உயிர் ஒட்டு மொத்தம் அத்தனை பேரு உயிரை பறிச்சானே, அந்த டேங்கர் டிரைவரோட உயிர் கொடுக்க முடியுமா உங்களால? அந்த ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் பேரை வெளியிட முடியுமா உங்களால? முடியுமா? முடியாதல்ல. நாங்க எழுந்தது உடமைகளை மட்டும் இல்லைங்க, உசிர்களையும் சேர்த்து. அதுக்கு பதில் அவளை கைது பண்ணி கொண்டாந்து நிப்பாட்டுங்க, மற்றதை நாங்க பாத்துக்கிறோம். தம்பி, உன்னுடைய கோபம் ஆத்திரமும் எனக்கு நல்லா புரியுது. ஆனா அரசாங்கம் மெத்தனமா இல்ல, கண்டிப்பா அந்த டேங்கர் ஓனரையும் டிரைவரையும் நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம். ஆனா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த மாட்டோம், நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்துவோம். போடா, உங்க குடும்பத்துல போன ஒவ்வொரு உயிருக்கும் 25,000 ரூபாய் பணமும் 5 கிலோ அரிசின்னு அரசாங்கத்துல வேலை வச்சிருக்காங்க. போதுமா என்ன பத்திலியா? நான் நியாயமா கேக்குறேன், இந்த ஊருக்கு நான் என்னடா குறை வச்சிருக்கேன் சொல்லுடா. இப்ப சொல்லடா, வருஷத்துக்கு 25 மூட்டை நெல், தீபாவளி பொங்கல் நல்லது கெட்டதுக்கெல்லாம் பணம் நான் தரேன்டா. அதுக்கு நாங்க என்ன பண்றேன் எவனாவது வாய தோறது கேட்டீங்களா? டேய், பொன்னி கல்யாணத்துக்கு போய்த்தானே இந்த ஊரே சமாதியாச்சு. அவ பூமி தரிசனத்துல இருக்குது, அங்க போய் எல்லாரும் ஏற கட்டுவோம். வர வருமான நிலத்தை நான் பிரிச்சு கொடுக்குறேன். நாளைக்கு உங்க நிலத்தெல்லாம் இந்த ஊருக்காரங்களை வச்சு கவுண்டர் ஏறி விடுவ போறாரு. என் வாழ்க்கையில எல்லாமே போயிடுச்சு, நிலம் மட்டும் எதுக்கு? போனா போட்டும். என்னடி போனா போட்டுங்கிற? அந்த பிள்ளை சொத்தெல்லாம் போக போதுங்குது, நீ போனா போகுதுங்கிற? இரு, நான் போய் அந்த பாய்ப்பல என்னன்னு கேட்டேன். சொத்து போகுதேன்னு நீ கவலைப்படுற? அந்த விஷயம் இந்த ஊருக்கு தெரிஞ்சதுனா இவர் உயிர் இருக்காது. பதில இவரை போக சொல்லுங்க பாட்டி. நான் போக மாட்டேங்க. அவர் சொத்தை புடுங்க பாக்குற இந்த நேரத்துல உங்களை தனியா விட்டு நான் போக மாட்டேன். என்னங்க அது அநியாயமா இருக்கு? கடத்தங்க எடுத்து வழி பிள்ளையாரு உடச்ச கணக்கா உங்களோட சொத்தை அந்த ஊர் ஜனங்களுக்கு பங்கு பிரிச்சு கொடுக்குறாங்கிறா, நீங்களும் போனா போட்டுங்கிறீங்க. அதுக்கு நீங்களே நேரடியா பிரிச்சு கொடுத்தலாமே, விபத்துல பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு உதவியா இருக்கும்ல. சரி, எது நல்லதோ அதை செய்ய சொல்லுங்க பாட்டி. ஆனா இதுதான் இவர் இந்த ஊருக்கு செய்யற கடைசி நல்ல காரியமா இருக்கட்டும். வேலுச்சாமி கொல வெறியோட இருக்கா, தெரிஞ்சா வெட்டிடுவா. வெட்டிடுங்க, நான் உயிருக்கு பயந்தவன்லாம் கிடையாது. பத்திரத்தை வாங்கிட்டு வரேன், கையெழுத்து போட ரெடியா இருங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். நேத்து வரைக்கும் நல்லா இருந்த கிழவி ராத்திரியில கிணத்துல தவறி விழுந்து இப்படி ஆயி போச்சே. பாரதி தம்பி தான் காப்பாத்தி இருக்கு, பாவம் அவருக்கும் சேர்த்து அடிபட்டு போச்சு. எனக்கு பாட்டி வேணும். சொந்தக்காரங்க நீங்க கூட அந்த பொண்ணை அனாதையா விட்டு ஆறுதல் சொல்லாம போறீங்களா? சாவுட்டுக்கு வந்து சொல்லிட்டாயே போவாங்க. இருக்கிற சொத்தெல்லாம் ஊருக்கு எழுதி வச்சாச்சு, நீதானே கொல்லி வச்ச. கடைசி வரைக்கும் வருது இருந்து நீதான் கருமாதி கல் நட்டணும். Yeah.
ஒரு பாட்டு பாடவா? கண்ணுமணி கண்ணுமணியே உன்னை நான் காத்து நிற்கவா? தென் காசி கண்டல் வந்து பாலாட்டும் உன்னை இங்கு நீ தூங்கு செல்ல கிளியே. குற்றாலச்சாரல் வந்து குளிப்பாட்டும் உன்னை இங்கு நீ தூங்கு வண்ண கிளியே. ஊரும் உறங்கி போச்சு அந்த ஆறும் உறங்கியாச்சு. நீயும் உறங்கவில்லையே கண்ணில் ஈரம் காயவில்லையே. பொன்னி நதி பொன்னி நதியே உனக்கு ஒரு பாட்டு பாடவா? கண்ணுமணி கண்ணுமணியே உன்னை நான் காத்து நிற்கவா? ராத்திரி முழுக்க நீங்க தூங்கவே இல்லையா? பழசெல்லாம் நினைச்சுக்கிட்டே இருக்காம நடக்க வேண்டியதை பாருங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக பாட்டி சாகர வரைக்கும் துடிச்சாங்க. அவங்க ஆசை நிறைவேறணும்னா நீங்க எப்பவும் சந்தோஷமா தைரியமா இருக்கணும். பாக்கியவதி பொன்னிக்கு உலகத்துல நமக்கு தேவையானது அனைத்தும் நம்ம பக்கத்திலேயே ஆண்டவன் படைச்சிருக்கா. ஆனா அது நமக்கு தெரியறது இல்ல. ஏன்னா தேடல்ல ஒரு சுகம், உனக்கு தேவையானது பாதுகாப்பானது உன் பக்கத்திலே இருக்கு, அதுதான் பாரதி. குண்ட சேவல் கூவு நேரம் கொக்கு கொக்கு ஹே கொக்கு கொக்கு ஹே. கோழி வைக்கிறவள பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டீங்க ஏன்? இளந்த போல இளநிக்கெல்லாம் பாட்டு பாடி வித்தா ஒத்துக்குருவீங்க, கோழிக்கு பாட்டு பாடி வைக்க கூடாதா? போட போட கொக்கோ. வணக்கம் முதலாளி, உடம்பு விடுங்க, தொழில கெடுக்காதீங்க. நீதான
அஞ்சே நாள் திரும்பி தான் 1000 ரூபாய் எங்க காசு இருங்க யாவ பண்ணி தரேன் என்ன பெரிய இன்டர்நேஷனல் பிசினஸ் காசு கூட இப்ப கோழி எடுத்துங்க இது இந்த கோழிவா ஏற்கனவே மானம் போனது பார்த்தா இந்த குழி எல்லாம் பிரச்சனை வராது இது அசலூர் கோழி கோழி கண்ண கட்டி இருக்குதே அவுத்து விட்டா அட்ரஸ் தெரிஞ்சு ஓடிடுமே இது ரொம்ப முக்கியமா போடா ஏய் காசு எடு முதலாளி நடந்து வேலுச்சாமி கோர்ட்டுக்கு போனியே என்னாச்சு இன்னைக்கு ஹீரிங் ஆச்சே டிரைவரை கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லடா கோர்ட்டு போலீஸ் கண்டுபிடிக்குது இல்லையோ இத்தனைக்கு காரணமான அந்த லாரி டிரைவரை கண்டுபிடிச்சு அவன் தலைய வாங்காம விட மாட்டேன் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன் நீதான் எனக்கு துணையா இருந்து வழிகாட்டணும் ஓம் கணானாம் த்வா கணபதி கும்ஹவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்ம என்ன பாக்குறீங்க நல்ல இடத்துல நல்ல விஷயம் பேசலாம்னு வந்திருக்கேன் சாமி எனக்கு உத்தரவு கொடுத்துச்சு மம உபாத்த துருதக்ஷய த்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர முத்திஷ்ய ஸ்ரீ பரமேஸ்வர ப்ரீத்யர்த்தம் ஆன்யாசபாராயணம் கரிஷ்யே இந்த 16 நாள் உங்க வீட்டுல நான் தங்கி இருந்ததுக்கே ஊர்கார பாளிக கண்ணும் காது வச்சு தப்பா பேசுறாங்க அதனால உங்க முடிவை நீங்க மாத்திக்கணும் என்னங்க காது கேக்கல நான் சத்தமா தானே சொன்னேன் சாமிக்கு சாமிக்கா எப்படி புரிய வைக்கிறது பொன்னி கேளுங்க நான் சொல்றது சாமி கேக்குதோ இல்லையோ உங்களுக்கு கேட்டா போதும் உங்களை ஒத்துட்டு ஒப்படைக்கணும் அதுக்கு நீங்க சம்மதிக்கணும் சம்மதிக்கிறேன் எனக்கு வரப்போறவன் என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டவனா நான் பட்ட கஷ்டத்தை போக்குறவனா எனக்கு கடைசி வரைக்கும் நல்ல பாதுகாவலனா என் ஆஸ்திக்கு ஆசைப்படாதவனா சுருக்கமா சொன்னா என்ன மட்டும் விரும்புறவன் தான் எனக்கு வாழ்க்கை துணையா வர முடியும் அது அது உங்களை தவிர வேற யாரா இருக்க முடியும் நான் உங்களுக்கு வழி துணையா வரதே நிரந்தரம் இல்ல வாழ்க்கை துணையா வரணும்னு நினைக்கிறீங்களே நான் என்னைக்கு இருந்தாலும் ஜெயிலுக்கு போறவன் சட்டத்துக்கும் மனசாட்சிக்கும் கொடுக்கற மதிப்ப கொஞ்சம் உங்க மனசு புரிஞ்சுகிட்டவளுக்கும் கொடுங்க பைத்தியகாரதனமா பேசாதீங்க பொன்னி என்ன கொஞ்சம் புரிஞ்சுங்க இதுவரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காம தான் இருந்தேன் இப்ப நல்லா புரிஞ்சுகிட்ட நீங்க தலையில இருக்கிற இந்த சுமைய இப்ப இறக்கி வைக்க எங்காவது சுமை தங்கிய தேடிட்டு இருக்கீங்க அது நல்லதா அடுத்தவன் தலையில என்ன கட்டிட்டு நீங்க தியாகி பட்டம் பாக துடிக்கிறீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க உங்க வாழ்க்கையும் பழா போயிடுமோன்னு மூட நம்பிக்கையில உங்களுக்கும் பயமா இருக்கு என்னால யார் வாழ்க்கையும் பாழக வேண்டாம் என் வாழ்க்கை என்னுடைய முடியட்டும் நான் வர சொல்லு பண்ணி சொன்னா கேளு என்ன விட்டுருங்க என்ன தடுக்காதீங்க உனக்கு ஒரு நல்ல துணை அமைச்சு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நான் தான் உனக்கு துணையா இருக்கணும்னு நீ ஆசைப்படுற உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கையே போதும் நீ நினைச்சினா அதை இங்கேயே இப்பவே நிறைவேற்றி வைக்கிறேன் Thank you.
பார்வதி, வசந்தி நேத்து யாரோ பொண்ணு பார்க்க வந்தாங்களா, மாப்பிள்ள பிடிக்கலன்னு சொல்லிட்டாளா, அவ யாரையோ காதலிக்கிறா போல இருக்கு. இத பாருடி, தயவு செஞ்சு நீயும் காதலிச்சிடாத. காதல்ல ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்டி. காதல தோல்வி அடைஞ்சவங்களுக்கு தாண்டி அது கஷ்டம், காதல தியாகம் பண்றவங்களுக்கு இல்ல. பார்வதி, காதல்ல தோல்வி அடையறதுலயோ ஒரு சுகம் இருக்குடி. சுகம் எங்க இருக்கும், சோகம் தான் இருக்கும். அத அனுபவிச்சாதான் தெரியும். ஏன் காதல் நிறைவேறலனா ஏன் ஆசை அழிச்சுக்குவேன், ஆனா பொண்ணு காதல் மட்டும் நிறைவேறலனா நான் என்னைய அழிச்சுக்குவேன். இது சத்தியம். ஏய், என்னடி சொல்ற? நான் சொல்றது உனக்கு புரியாது, புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா போதும். வா போலாம். கோயில்ல எல்லாரும் பாத்துருக்காங்க. நீ பாத்தியா? மூடி தூக்கறா. அரிக்கி செட்டி, அவசரப்படாத, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. இந்த கல்யாணம் நடக்கும்ங்கற எனக்கு என்னவோ. ஏண்டா வேட்டு கவுண்டம் வீட்டுல உட்காந்துக்கிட்டு தூண்டி விடுறதுக்கு ஒன்னு அனுப்பிச்சானா? போட போட. எங்க போனதால அடிக்கிறான். ஆயிரம் இருந்தாலும் வெளியூர்காரங்க நம்ம ஊர் பொண்ணை எப்படியா கட்டி கொடுக்க முடியும்? என்னடா வெளியூர்காரன் உள்ளூர்காரன் பிரிச்சு பேசிக்கிட்டு, பொண்ணுக்கு பாரதியை பிடிச்சிருக்கு, பாரதிக்கு பொண்ணையை பிடிச்சிருக்கு, நம்ம ஊருக்கார பொண்ணு அவளுக்கு நேரம் இருக்கா? நல்லது கெட்டதுல நம்ம தானே சேர்ந்து பண்ணிக்கணும். இருங்கப்பா, நான் என்ன சொல்றேன்னா உட்கார்றா. வெண்ண, நீ சொல்றது ஒரு வகையில் நியாயம்தான். நாம இங்க கூடி பொண்ணு கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம பொண்ணுக்கு நாம எல்லாம் சொந்தக்காரங்க. இதோ இங்க நிக்கிறானே மாப்பிள பாரதி, ஊரு உறவு சொத்து பத்துன்னு எதுவும் இல்லாத அனாத இவனுக்குன்னு யார் இருக்கிறா? நான் இருக்கண்டா, நான் இருக்கேன். இனிமே உனக்கு சொந்தம் பந்தம் ஒட்டு உறவு எல்லாமே நான் தான்டா. அப்புறம் என்னப்பா, நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? இந்த கல்யாணம் மட்டும் சீரு சிறப்புமா நடக்கணும். பொன்னிக்கு பாரதிக்கு வர்ற வெள்ளிக்கிழமை கல்யாணம். அத்தா, தள்ளு 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 தள்ளு. என்னையா சாமி படமா அப்படி அப்படி நிக்கிறீங்க? வீரபுருஷன் மாலை போடணுங்க. வீரபுருஷன் யாரு? வீரபுருஷன் யாருன்னா, இந்த பூவை அந்த கம்பால எடுத்து சாமிக்கு போடணும். அப்படி போட்டாச்சுன்னா நம்ம பூசாரி பெரிய இரும்பு குக்கியால முதுவை குத்துவார். குத்துனதுக்கு அப்புறம் பெரிய தேர் இருக்கும், அந்த தேரை முதுகுல குத்தி நாலு பூரா இழுத்துட்டு போகணும். ராத்திரியெல்லாம் அந்த கூத்து தான். என்னது, தேரை இழுத்துட்டு போடுமா? முதுகுல குத்தி இழுத்துட்டு போடுங்க. அதுக்குதான் ஆள் கிடைக்கல. ஊர் போச்சு, ராத்திரியா கிடைச்சாச்சு. உங்களுக்கு வீரபுருஷன் தானே வேணும்? ஆமா, இருங்க வர்றேன். எவன் மாற்றானோ முதலாளி, உங்களுக்காக ஊர் ஜனங்களா காத்துக்கிட்டு இருக்காங்க. பொழுதுக்கு போது என்ன பூஜை ஆரம்பிக்கலையா? நீங்க வந்தா தானே சீக்கிரம் ஆரம்பிக்க முடியும். ஏன் நான் இருக்கு? நீங்க வந்து ஒரு கம்பு இருக்கும், ஒரு பூ எடுத்து சாமி தொடுறீங்க. அட, இத்தனை பேர் நிக்கிறாங்க, யாரோ ஒரு எடுத்து வைக்க வேண்டியது. நான் எட்டூருக்கு பெரிய மனுஷன், நீங்க உங்களை விட்டா யார் இருக்கா? நான் பெரிய மனுஷன். ஒத்துக்கிட்டாங்க. வாங்க, எனக்கு வேற புருஷன். அப்பா, இந்த பூ வைக்கிறது அசல் ஒரு ஆள் வரணுமா? நம்ப கொடுக்கையா? ஆ, ஒன்றும் பிரச்சனை ஆயிராதுல. எந்த இருக்கு இங்கயா பிரச்சனை? ஒன்றும் அவ்வளவு நேரம் இருக்கல்ல. சாமி, வேஸ்டி. ஆ, போக நீங்க கொடுத்து வச்ச பணம் இந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து உங்ககிட்ட கொடுத்து வச்சதே உனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது உதவணும்னு தான். அதுக்கு நேரம் வந்துருச்சு. இந்த பணம் உனக்கு சேர வேண்டியதுதான், திருப்பி கொடுத்துறேன் தாலியா. இனிமே வாழ்க்கையில எப்போ நீ சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். மாப்ள, இந்த பணத்தை கொஞ்சம் வச்சுக்க, நான் போய் பைக் எடுத்து வந்துடுறேன். பணம் பத்திரம் மாப்பிள்ள உழைச்சி சம்பாரிச்சது. ஏய்,
என்னது ஜவுளிக்கடைக்கு துணி இருக்கு போலான்னு சொல்லிட்டு தறிக்கடைக்கு கூட்டிட்டு வந்தது. கடைக்கு போனா கண்டவன் கண்ணு போடுவான், புடவையில கைப்பட்டிருக்கோம், நெய்யர் இடத்துக்கு நேரடியா வந்தா நமக்கு வேண்டியதை வாங்கி போலாம்ல. அப்படி போடுமாப்ல, உள்ள வந்து பாரு ரக வாரியா வச்சிருப்பாங்க. சொல்லுங்க, கல்யாணத்துக்கு ஜவுளி எடுக்கணுங்க. எடுத்துக்கலாம். இந்த பட்டு வேஷ்டி என்னென்ன விலையில இருக்கு? 2000 to 20000 வரைக்கும் இருக்குங்க. ஒரு 5000 ரூபாய் ஒரு வேஸ்ட் கொடுங்க. 5000மா தரேன். ஒண்ணு குடுத்துக்கு 5000. ஒரு 2000ல கொடுங்க. 2000லயா கொடுத்துருவோம். சரி. நம்ம தறியில எல்லாமே சூப்பர் தாங்க. இத பாருங்க, இது 2000 ரூபாய். ஆமா, பட்டு சேலை என்ன ரேஞ்சில இருந்து இருக்கு? 3000 ரூபாயில இருந்து 25000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. ஆமாங்க. ஒரு 7000 ரெண்டு சேலை எடுங்க. சரிங்க, கொடுத்துருவோம். 20000க்கு கம்மியா போடவே இல்ல பாருங்க. போமாப்ல. இது பாருங்க, எனக்குனா 2000, உன் தங்கச்சிக்குனா 20000மா. கோபிச்சுக்காதீங்கப்ள. நாளைக்கு பொண்டாட்டி தானே. சரி சரி, 20000 போடுங்க. 20000 ரூபாய் பாருங்க. நம்ம கடை ராசிய பாருங்க. இதாங்க. இந்தாங்க குடிங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷங்க. மாப்பிள குடு, மாப்பிள நான் எடுத்துக்கிறேன். போவான் திடீர்னு அடிச்சுட்ட. குடுத்து வச்ச அதிர்ஷ்டக்காரடி நீ.
ஆசைப்பட்டவனையே அடைய போற. பொன்னி, உனக்கு கல்யாணம் நடக்காதா? அப்படி நடந்துச்சுன்னா ஊருக்கு பெரிய ஆபத்து வரும்னு அந்த பூசாரி வதந்திய கலப்பிட்டு இருக்கான். இவங்கள வேற இன்னும் காணோம். ஊரே ஒரே பரபரப்பா இருக்கு. பானம் பொறுத்துக்குமா, இந்த பூமி பொறுத்துக்குமா, மேகம் பொறுத்துக்குமா, இந்த சாமி பொறுத்துக்குமா, நதியை போல நீ நடந்து வருவாய், பழைய வீதியை மாற்றி உலகம் போற்ற அமைவாய். வானம் பொறுத்துக்குமா, இந்த பூமி பொறுத்துக்குமா, மேகம் பொறுத்துக்குமா, இந்த சாமி பொறுத்துக்குமா. ஹலோ, நான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பேசுறேன். நம்ம தேடி இருந்த டேங்கர் லாரியில வேற கைது பண்ணியாச்சு சார். விபத்துல பாதிக்கப்பட்ட பொண்ணிக்கும் இவனுக்கும் கல்யாணம் சொல்லிட்டு இருக்கான் சார். அப்படியா? முத்துசாமி வணக்கம்யா. உள்ளிக்கோட்டை கிராமத்துல விபத்தால பாதிக்கப்பட்ட பொண்ணுங்கிற பொண்ணுக்கு எனக்கு நீ கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க ஐயா. முகூர்த்த நேரத்துக்குள்ள நான் ஊருக்கு போகலன்னா அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்தாய் போயிருமையா? தயவு செஞ்சு கொஞ்சம் விட சொல்லுங்க ஐயா. அவன்தான் டேங்கர் லாரி டிரைவர் சார். அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு சார். எப்படி அரெஸ்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க எப்படி அரெஸ்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த பையன் சொன்னதையும் கேட்டேன். இப்ப அங்க இருக்கிற நிலைமையை வச்சு பார்த்தா சார், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண பிறகு நாம என்ன சார் பண்ண முடியும்? கோர்ட்டு தானே முடிவு செய்யணும். கரெக்ட், கோர்ட்டு தான் முடிவு எடுக்கணும். நானும் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த கேஸ்ல நமக்கு சில ஆதாரங்கள் கிடைச்சிருக்கேன். இந்த பாருங்க, ஆக்சிடென்ட் ஸ்பாட் போலீஸ் டிரா பண்ணிருக்கு. இந்த மேப் படி பார்த்தா விபத்து நடந்த இடத்துக்கு 60 மீட்டர் முன்னாடி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருந்திருக்கு. அந்த வழியா தான் அந்த டேங்கர் லாரி வந்திருக்கு. அந்த ஸ்பீட் பிரேக்கர் இருந்த இடத்துல அவன் கண்டிப்பா ஸ்லோ பண்ணிருப்பான். ஃபோர்த் கியர்ல இருந்து ஃபர்ஸ்ட் கியருக்கு வந்திருப்பான். உடனே எக்கச்சக்கமான ஸ்பீடு பிக்கப் பண்ணிருக்க முடியாது.
அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஒரு நேஷனல் ஹைவேல டிராக்டரை ஓட்டின அவரு 40 கிலோமீட்டர் வேகத்துல ஓட்டிருக்காரு. அவர் ஒரு 60-70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இவர் ஓவர் டேக் பண்ணிருக்காரு. அதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. டேங்கர் லாரி மேலையும் சரி டிராக்டர் வண்டி மேலையும் சரி தப்பு இல்ல. இந்த விபத்துக்கு காரணமே எதிர்த்தா மாதிரி தாறுமாறா வந்த இந்த டிரான்ஸ்போர்ட் வண்டி அரசாங்க பஸ். அதுக்கு எங்கிட்ட சாட்சி இருக்கு. அந்த டிரைவர் குடிபோதையில இருந்திருக்கிறாரு. அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை கொடுங்க பாருங்க சார். அது மட்டும் இல்ல சார், அந்த டேங்கர் லாரியில டெட்லி ஆசிட் ஏத்தப்பட்டிருக்கு. அப்படி ஏத்தப்பட்ட விஷயம் அந்த டேங்கர் லாரி ஓட்டின டிரைவருக்கு தெரியாது. சோ டிரைவருக்கும் தெரியாது, அரசாங்கத்துக்கும் தெரியாது, அந்த ஓனருக்கு மட்டும் தான் தெரியும். அதை ஒருத்தன் வாக்குமூலத்துல ஒத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்காக மெட்ராஸ் போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு பாவம் அறியாத ஒரு டிரைவர் அந்த ஓனர் பலிகடாக்கி இருக்கிறாரு. அவர் அரசாங்கம் விடாது. இது போலீஸ் பிரச்சனை மட்டுமல்ல, இதுல ஒரு பொண்ணோட வாழ்க்கையே அடங்கி இருக்கு. அந்த பொண்ணுக்கு அரசாங்கத்தால சின்ன சின்ன உதவிகளை தான் செய்ய முடியும், வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியாது. ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்க முன் வந்திருக்காங்க. இவனுக்கு நாம செய்யற உதவிதான் அந்த பொண்ணுக்கு செய்யற உதவி. அதனால கொஞ்சம் மனிதாபிமானத்தோட அந்த பொண்ண பத்தி நம்ம நினைச்சு பார்க்கணும். இத நான் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரா சொல்லல, மனித நேயம் உள்ள ஒரு மனுஷனா சொல்றேன். ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரா உங்களுக்கு எந்த வித எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்காம என் சொந்த ஜாமீன்ல அவரை என்னால வெளியில கூட்டிட்டு போக முடியும். இருந்தாலும் நான் எதுக்கு இவ்வளவு சொல்றேன் தெரியுமா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற நீங்க பொதுமக்களுடைய நலனை மனசுல வச்சுக்கிட்டு தான் பிரச்சனைகளை அணுகணும். எதுக்கு எடுத்தாலும் சட்டம் 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 சொல்லி சட்ட புத்தகத்தை புரட்டவும் கூடாது, உங்களுக்கு தேவைப்பட்ட போது சட்ட பைய திறக்கவும் கூடாது. இப்போவது என் சொந்த ஜாமீன்ல அவர் அழைச்சிட்டு போறால சார். இட் இஸ் மை ஆர்டர். எஸ் சார், திறந்து விடுங்க. அலங்குலமா கிடக்கு. அண்ணா நீங்க வர மாட்டீங்க, அந்த பொண்ணு கல்யாணம் நடக்காதுன்னு இந்த பந்தல் எல்லாம் வச்சு அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணிட்டானுங்க. நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் வீணடிச்சீங்களா? இப்ப உங்க எல்லாத்துக்கும் சந்தோஷம் தானே? ஏதோ நடக்கக்கூடாது விபத்து நடந்து போச்சு, அதுக்கு அந்த பொண்ணுதான் காரணம் சொல்லி எவ்வளவு கொடுமைப்படுத்திட்டீங்க. உங்க முட்டாள்தனத்துக்கு மூட நம்பிக்கை ஒரு அளவே இல்லையா? அவன் செவ்வாய் கிரகத்துல போய் தண்ணி இருக்கான் கண்டுபிடிக்க ராக்கெட் விட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க என்னடா செவ்வாய் தோஷம் சொல்லி எத்தனை பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி போலிச்சாமியார் குறி சொல்றதை சாமியாரதை நம்புறீங்களே? எங்கேயாவது படிச்சு பட்டம் வாங்கின ஆம்பளைக்கோ பொம்பளைக்கோ சாமி வந்து பாத்துருக்கீங்களா? டாக்டருக்கு வருதா இன்ஜினியருக்கு வருதா சொல்லுறியா? அன்னைக்கு அந்த பொண்ணு முகத்துல முடிச்சா பணம் கிடைக்குதுன்னு சொன்ன உடனே எல்லாரும் வரைஞ்சு கட்டிக்கிட்டு வாசல் வந்து நின்னீங்களே, அப்ப நிறைய போச்சு அந்த தோஷம். அந்த பொண்ணு தன்னோட சொத்தை ஊருக்கு எல்லாம் பிரிச்சு கொடுத்தப்ப ஒருத்தர் விடாம அமுட்டி பேர் வந்து ஆயிட்டு போனீங்களே, அப்ப நிறைய போச்சு அந்த தோஷம். இந்த கலெக்டர் வந்திருக்காரு. அன்னைக்கு கலெக்டர் அந்த பொண்ணு கிட்ட வந்து உனக்கு என்னமா வேணும்னு கேட்டப்ப, ஐயா எனக்கு எது வேணாங்க ஐயா, எங்க ஊருக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி அரிசி போன வேட்டி சேலை அமுட்டி கொடுத்தாங்களே, எல்லாரும் வந்து வாங்கிட்டு போனீங்களே, அப்ப நிறைய போச்சு அந்த தோஷம். அன்னைக்கு விபத்து நடந்த டிராக்டர்ல உங்க குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தர் தானே போனாங்க? அந்த விபத்துக்கு காரணம் உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கும்னு ஏன் நீங்க நினைக்கல? ஏன் எப்ப பார்த்தா பழி அடுத்தவங்க மேல தூக்கி போறீங்க? என்னப்பா சொல்ற, பழிய அடுத்தவங்க மேல போடுறது இவங்களுக்கு எல்லாம் புதுசா என்ன? வீட்டுல புதுசா ஒரு குழந்தை பிறந்திருக்கும், அந்த நேரம் பார்த்து வீட்டுல யாராவது இறந்திருப்பாங்க. குழந்தை பிறந்த நேரம் புழுங்கிடுச்சு குழந்தை மேல தூக்கி பழிய போட்டுருவாங்க. வீட்டுக்கு புதுசா ஒரு மருமக வந்திருப்பா, அந்த நேரம் வீட்டுல ஏதாவது கெட்டது நடந்திருக்கும், மருமக வந்த நேரம் சரியில்லை பழிய தூக்கி மருமக மேல போட்டுருவாங்க. இவங்க போற காரியத்துல இவங்க ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்க, பூனை குறுக்க வந்தது இல்ல சகுனம் சரியில்லை பழைய தூக்கி பூனை மேல போட்டுருவாங்க. தங்களுக்கு வேணுங்கிற காரியத்தை லஞ்சத்தை கொடுத்து இவங்க சாதிச்சுக்குவாங்க,
ஆனா என்ன சொல்லுவாங்க, இந்த அரசாங்கமே லஞ்சம் வாங்குது, படியை தூக்கி அரசாங்கத்து மேல போடுவாங்க. தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்குள்ள போனா ஆட்சி போயிடும், பதவி போயிடும் அப்படின்னு அரசியல்வாதிகளே நம்பும் போது பாவம் இந்த அப்பாவி ஜனங்க என்ன பண்ணுவாங்கப்பா? ஒன்ன மாதிரி ஒரு பாரதி இல்ல, 9000 பாரதி வந்தாலும் இவங்க எல்லாம் திருந்த மாட்டாங்க. இவங்க எல்லாம் மாறணும்னு நாம ஆசைப்படலாம், அவ்வளவுதான். இந்த பாரு, இவங்க இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க மாட்டாங்க, நான் பண்ணி வைக்கிறேன். என்ன யாராலும் தடுக்க முடியாத கலெக்டர். நான் எவனை வெட்டணும்னு இதனால் வரைக்கும் தேடி அலைஞ்சனும், அந்த டேங்கர் லாரி டிரைவர் இவன் தான். தடுக்க முடியாது. பொன்னி வெளியவா, பொன்னி தைரியமா, நான் இருக்கேன். அரசாங்கமே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும், கலெக்டர் நான் இருக்கேன், நீ யாருக்கும் பயப்படாத. அத நீங்க நினைக்கிறீங்க, இந்த ஊர் நினைக்கலையே. அவர் வரதுக்குள்ள அவசரப்பட்டு எல்லாத்தையும் போட்டு ஓடிச்சு எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியவங்களே என்ன திட்டி எல்லாத்தையும் நிர்மூலமாக்கிட்டாங்களே. அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல யாருக்கும் இஷ்டம் இல்ல. கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிடுறது மனசார வாழ்த்துறதுதான். ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே, நான் துரதிருஷ்டக்காரி, துக்குறேன்னு ஓதிக்கி வச்சீங்களே. இந்த ஊர்ல நான் அனுபவிச்ச சித்திரவதையும் கொடுமையும் இனியும் என்னால தாங்க முடியாது, என்னால தாங்க முடியாது. என்ன கொல்லாதீங்க, தாங்குற சக்தி எனக்கு இல்ல. போதும்டா சாமி, போதும், தாங்குற சக்தி எனக்கு இல்ல. வேண்டாம், ஐயோ கடவுளே, எனக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம், எனக்கு கல்யாணம் வேண்டாம், எனக்கு கல்யாணம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், வேண்டாம், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், என்ன விட்டுருங்க, விட்டுருங்க. பர்மா அவசரப்பட்டு முடிவு எடுக்காத. இல்லைங்க, அவசரப்பட்டு எடுக்கல. இப்ப இவர் என் கழுத்துல தாலி கட்டுவாரு, அப்புறம் போலீஸ் வந்து இவரை அழைச்சிட்டு போயிடுவாங்க. உடனே இந்த ஊர் சேரும். இவ இவ கழுத்துல தாலி கட்டின நேரம் அப்பாவே இவர் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு கோசாம எம்எல்ஏ பழிய போடுவாங்க. அத உங்களால தடுத்து நிறுத்த முடியுமா? ஊரை பத்தி கவலைப்படாத பொண்ணு, நான் இருக்கேன். நீ சொல்றியா? நேத்து வரைக்கும் அருவாளை தூக்கிக்கிட்டு அலைஞ்ச வந்தானே நீ. விபத்துங்கிறது தற்செயலா நடக்கிறது, கொலைக்கும் விபத்துக்கும் வித்தியாசம் தெரியாம ஊரை தூண்டி விட்டதே நீ தானே. இப்ப நீ திருந்திட்டேன்னு சொல்ற, ஆனா இந்த ஊர் திருந்திருச்சுன்னு உன்னால சொல்ல முடியுமா? இத்தனை நாள் உங்களை பார்த்து நான் தலை குனிஞ்சேன், இனிமே இப்படித்தான் இருக்க போறேன். என்னோட இந்த நிலைமையை பார்த்தாவது இந்த ஊர் திருந்தணும். இந்த ஊர் எனக்குமா திருந்துச்சு? மொத்தம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனை குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவன் செத்த பிறகுதான் ஆஹா ஓஹான்னு. நான் சாக மாட்டேன். அப்படி செத்தா 10 நாள்ல என் துக்கத்தை மறந்துடுவீங்க. நீங்க மாறணும். மூட நம்பிக்கையின் மொத்த உருவமா இருக்கிற இந்த ஊர் திருந்தணும். இவங்க எல்லாரும் மனசும் மாறணும். அதுக்காகவாவது நான் இப்படித்தான் இருப்பேன். என்ன மன்னிச்சிருங்க, நான் மனசால உங்களை விரும்பினது உண்மைதான்.
ஊரே ஒதுக்கி வச்சு எனக்கு வாழ்க்கை தர வந்தீங்களே, அது ஒண்ணே போதுங்க. என் மனசுல நீங்க தான் இருக்கீங்க. நான் பாரதிய பத்தி புஸ்தகத்துல தான் படிச்சிருக்கேன். இப்பதான் நேர்ல பாக்குறேன். உங்க எல்லாருக்கும் சொல்றேன், என் ஒருத்தியோட வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல, உங்க மூட நம்பிக்கை ஒழியணும். எனக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை, எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது, இன்னொரு பொண்ணை உருவாக கூடாது. தயவு செஞ்சு முடிவை நீங்க ஏத்துக்கணும். என்ன வற்புறுத்தாதீங்க. மக்கள் மனமும் மாறும், பொன்னியின் முடிவும் மாறும், மாற்றங்கள் ஒன்றுதான், மாற்ற முடியாதது என்ற நம்பிக்கையுடன்.